காலையில் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க சிவம் பரமசிவம் சதாசிவம் சிவம் சக்தி அப்படிங்கிற நிலைகள்லாம் ரொம்ப சகஜமாக ஆழ்ந்த உறக்கத்தில் வந்துட்டு போகிற விஷயங்களாக இருக்கு. வந்துட்டு போகிற விஷயம் இல்லை, அது ஆழ்ந்த உறக்கத்தில் அதுதான் சுரூபம். அதாவது அந்த சுரூபத்தை அவங்க அப்படி வந்து மெய்ஞானிகள் வந்து உணர்ந்திருக்காங்க. அந்த மெய்ஞானிகள் உணர்ந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, தெரிவிச்சிருக்காங்க. அதாவது நம்மளுடைய சொரூபமும் அது, நம்முடைய என்ன என்ன பிரபஞ்சமே அது தான். பிரபஞ்சம்னே ஒன்றும் இல்லை அதுக்கு ஆக்சுவலாக. அப்படி இருக்கு. சொல்லுங்கள். அப்போ என்னை பற்றிய விஞ்ஞானம் தன்னை பற்றிய விஞ்ஞானம்ங்கிற ரீதியில் இப்போ வந்து காட்சிகளாகவும் செயல்களாகவும் பல விதங்களில் திரிபுற்று எங்களுடைய நிலைகள்லாம் போயிட்டுருக்கு. இப்போ எங்களை வந்து நாங்கள் சேவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஜோனை தேடிட்டுருக்கோம். அப்போ அப்படி இருக்கிறச்ச நான் யாருங்கிற இந்த விசாரமாக்குங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக தெரியுது எங்களுக்கு. அப்போ இதில் வந்து நீங்கள் காலையில் சொன்ன விஷயங்களோட தொடர்ச்சியாக இது வந்து எப்படி வந்து எங்களுக்கு இது இதில் வந்து நிலைகளை மேம்படுத்தலாங்கிறத பற்றி இன்னும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுதான் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நம்ம யதார்த்தமாக அண்டர்கோ பண்ணுறது மூன்று நிலைகள். அந்த மூன்று நிலைகள் வந்து மூன்று நிலைகளுக்குள்ளே தான் சத்திய பொருளும் இருக்கணும். சத்திய பொருள் தான் மூன்று நிலைகளாக இருக்குன்றது வந்து உணர்ந்தவர்களுடைய கூற்று, உணர்ந்தவர்களுடைய வாழ்க்கை அப்படி தான் வந்து அதை விளக்கி வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. ரமண மகரிஷிலேருந்து அந்த பொருள் தான் இருக்குன்ட்டு அந்த பொருளாகவே அப்படியே அமர்ந்து விட்டார். அவனு கேட்குறேங்க, சாதாரணமான கேள்வி, எந்த எப்பேற்பட்ட ஒரு ஈர்ப்பு எப்பேற்பட்ட ஒரு சுகம் ஆட்கொண்டால் அந்த ஒரு 15 வயது பையன் சாதாரண மனிதர்கள் படக்கூடிய எந்த உணர்ச்சியுமே அவரை ஈர்க்கும்படியாக இல்லாமல் போச்சு, கரெக்டா? எப்பேற்பட்ட சொரூப சுகம் அவர் மூழ்கி இருந்திருந்தார்னா இந்த வாழ்க்கைன்னு சொல்லப்படுற நம்ம அன்றாட மொமெண்ட் டு மொமெண்ட் உணர்ச்சிகள் மயமாக அதை தான் நான் மெமரி கார்டு மெமரி கார்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அதை பற்றி தான் நான் விவரிக்க போகிறோம் நம்ம. ஸோ அப்படி வந்து அப்பேற்பட்ட இதுவே ஒரு நிழல் போல காணல் நீர் போல அவர் அவருடைய இதுலேருந்தே இல்லை, அதுலேயே இல்லை இவர், கரெக்டா? அப்படி தானே இருந்தது. 15 வயசுக்கு வந்து எவ்வளவோ கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம் வந்து குகையிலெல்லாம் இருந்து அப்படியே மெய் மறந்து உடல் மறந்து உணர்வை கடந்து உடல் உணர்வை கடந்து மன உணர்ச்சிகளை கடந்து புத்தியை கடந்து அகந்தையை கடந்து அகதியை எரித்து அகந்தை எரிப்பு அங்கேயே நடந்து போச்சு. மதுரையிலேருந்து கிளம்பும் போதே இங்கே வந்து அதனுடைய ப்ராக்டிக்கல்ஸை அவர் திருவண்ணாமலைக்கு வந்து பண்ணிட்டு இருக்கார். அருணாச்சலேஸ்வரர் பெரியது, அருணாச்சலம் பெரியதுன்றது வந்து அது ஈர்த்து தன்னுடைய சுகத்தில் அவரை முழுக வச்சு அவர்னே இல்லாமல் ஏற்கனவே பண்ணப்பட்ட அந்த வெங்கடரமணன்றவன் இப்போ வந்து ஒரு பரம்பொருள் சுரூபமே. அப்படி வந்து தவக்கோலத்தில் அப்படியே சொரூப சுகத்தில் முழுகினாலொழிய இதை விட்டு நம்மளுக்கு வரத்துக்கு இது இது வந்து விலகுவதில்லை, புரியுதுங்களா? திருமூலர் அதுதான் சொல்வார், மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம் அப்படின்வார். அதாவது என்னன்னா, மரத்தை மறைத்தது மாமத யானை, அதாவது மரத்தால் செய்யப்பட்ட ஒரு யானையினுடைய சிற்பம், ஒரு கலை ரசிகத்தன்மை கொண்ட ஒரு சிற்பி இந்த எக்ஸிபிஷனுக்கு போயிருக்கான். யானையை செதுக்கி வச்சுருக்காங்க, மரத்தால் குடைஞ்சி வச்சுருக்காங்க, அற்புதமாக குடைஞ்சி வச்சுருக்காங்க. அந்த சிற்பிக்கு எப்படி இருக்கும் பார்வை, மனப்பார்வை?
என்னடா இது, நிஜமான யானையா? அதே சைஸுக்கு, அதனுடைய வாலில் இருக்கிற முடிகளினுடைய கனம் கூட அதே மாதிரி அவன் செதுக்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க. கண்ணில் இருக்கிற இமைகளினுடைய ரோமங்கள் கூட அப்படி செதுக்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க. அதனுடைய உடம்பில் இருக்கிற கோடுகள்லாம் கூட அந்த மரத்தில் அப்படி கடந்து அந்த யானை சிற்பத்தை அப்படி கொண்டு வந்து வச்சுருக்கான் வச்சுருந்தோம். இப்போ வந்து அவனுக்கு மரமே தெரியலல்ல, மாமத யானை மாதிரி தானே தெரியுது சிற்பிக்கு. சிற்பிக்கு எது தெரியுது? யானை மாத்திரம்தான் தெரியுது, மரமே போயிடுச்சு. இப்படி வந்து சாதாரணமாக வாழற மனுஷனுக்கு அவன் உணர்ச்சி தான் இருக்கு, சொரூபம் மறைஞ்சு போச்சு. ஆன்ம ஞானிக்கு எது இருக்குன்னா மரம் தான் இருக்கு, ஆதார பொருளோட தான் இருக்கு. உலகமே தெரியல, உலகம் வந்து அதில் போகிற காட்சிகள் மாதிரி இருக்கு. உலகத்தை அந்த மாதிரி காட்சி மயமாக, சொற்கள் ஒலிகள் மயமாக, சுவைகள் மயமாக, ஐந்து புலன் உணர்ச்சிகள் மயமாக, மனத்தினுடைய நினைவு மரப்புகள் மயமாக, புத்தியினுடைய பகுத்தறியும் தன்மைகள் மயமாக, இப்படியெல்லாம் போகிறதே தன்னுடைய உணர்ச்சின்ற ஸ்க்ரீனில் தான் இந்த உலகம் விரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த உணர்ச்சியே அவனுக்கு இல்லை. அதாவது எப்படி வந்து ஒரு ஒரு கார்பெண்டருக்கு யானை மறைஞ்சு போய் இது என்ன மரம் அது அப்படின்னு மரத்தை தான் அவன் பார்க்குறான், பெருசாக மரம் தெரியுது, யானையே அவனுக்கு தெரியல. புரியுதா? மரத்தில் மறைந்தது மாமத யானை. யாருக்கு? கார்பெண்டருக்கு, தச்சனுக்கு. புரியுதா? அந்த மாதிரி சொரூப மீஞ்ஞானிக்கு பிரபஞ்சமே எப்படி இருக்கும்னா அவன் நினைவில் வாழ மாட்டான். நம்மளை மாதிரியெல்லாம் வந்து நினைவுகள்லாம் வராது. ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜிலேயே போயாச்சு, போயாச்சு. நினைப்பு மரப்புகள்லாம் வந்து அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இப்போ கூட பேச்சுக்கள் எப்படி வருதுன்னா அது மாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. சொரூபம் வந்து பேசிக்கிட்டு இருக்கு. சொரூபமே தன்னுடைய உண்மையை தானே வடிவமைத்து தானே சொற்களாக சொல்லிக்கொண்டிருக்கின்றது, அவ்வளோதான். புரியுதா? இதில் வந்து தனித்த ஒருவன் சொல்லிக்கொண்டே இல்லை இங்கேயே. புரியுதா? அந்த மாதிரி வந்து இந்த ஞானியர் வாழ்க்கை, சொரூப தரிசனம் கண்டவர்களுடைய வாழ்க்கை, அவங்களுக்கு இந்த அகந்தையால் தானே நிற்குது, ஹார்ட் டிஸ்கால் தானே நிற்குது. அந்த ஹார்ட் டிஸ்கினுடைய எப்படி வந்து அது நடக்குது, எப்படி சுத்தமாக இருந்த அந்த பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வுன்ற அந்த ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கிற அந்த தன்மை, மீதி ரெண்டு நிலைகள் கொண்டவைகளாக, கனவு நனவுன்ற ரெண்டு வாழ்க்கைகளை கொண்டவைகளாக, நினைப்பு மரப்புகளுக்கு ஆட்பட்டவைகளாக, எப்படி ஒரு ஹார்ட் டிஸ்காக, மெமரி கார்டாக, பென்ட்ரைவாக விரியுது அப்படின்ற விஞ்ஞானத்தை பற்றி தான் நம்ம பார்த்துன்னு வந்துருந்துருந்தோம். அதில் வந்து இந்த சொரூப ஞானி தன்னுணர்வில் இருக்கிறவனுக்கு, ஆன்ம உணர்வில் இருக்கிறவனுக்கு, ஆன்ம உணர்வில் இருந்தால் தாங்க நீங்கள் சகல உணர்ச்சிகளுமே இல்லாமல் போயிடும், கிடக்கிறதுன்றது கூட கிடையாது. புரியுதா? எப்படி வெங்கடரமணன்ற அந்த பையனுக்கு சுகக்கடல் பொங்க சொல்லுணர்வு அடங்க சும்மா பொருந்திடு அங்கு அருணாச்சலா அப்படின்னு அருணாச்சல அக்ஷரமணமாலையில் பாடுறாரு. சுகக்கடல் பொங்கு தான் சொல்லுணர்வு அடங்கி போச்சான். பேசும் உணர்வு யாருக்கு இருக்கும்? விவகாரமயமாக நாட்டம் கொண்ட சித்தத்துக்கு தான் அது இருக்கும். கரெக்டா? அந்த சித்தம் தான் எப்படி உருவாகுதுன்றத நம்ம முதல்ல பார்த்துட்டு இருந்தோம். 42, 43, 44 அந்த சத்சங்கங்களில் பார்த்துட்டு இருந்தோம். அதெல்லாம் வரும் இப்போ. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது அதனுடைய இன்னும் நுணுக்கம். புரியுதுங்களா? எப்படி வந்து இந்த ஹார்ட் டிஸ்கே ஃபார்ம் ஆகுது, இந்த ஹார்ட் டிஸ்க்கு பிரபஞ்சமாகவும் தனி மனிதன்கிட்ட தனி உணர்ச்சிகளாகவும் அவனை போராட்டமயமாக, புரியுதா, அவனுக்கு கொடுத்துருக்கிறது ரெண்டு ஆப்ஷன் மாதிரி. புரியுதுங்களா? பண்ணலாமா? கூடாதா? சரியா? கிடைக்குமா? கிடைக்காதா? ஆன்மீகமா? லௌகீகமா? தமிழ் படங்கள் எல்லாம் டைட்டில் இப்படி கொடுப்பாங்க, தாலியா சலங்கையா, அதாவது கல்யாணம் பண்ணி ஒழுங்கா வாழ போறியா இல்லாட்டி இன்னும் டான்ஸ் ஆடிட்டு இருப்பீங்க, பாட்டா பரதமா, அதில் சிவமா சக்தியான்னு கூட அவங்க கொடுத்துருவாங்க காமெடியா. இதுக்கு அந்த மாதிரி கிடையாது இங்கே. இங்கே இப்போ ஆனால் மனிதர்கள் பூரா இப்படி தான் இருக்கும். உயிர் உள்ள அனைத்து ஜீவர்களுமே இப்படி தான் இருக்கு. அவைகளுக்கு வந்து அவைகளுக்கு என்னமோ தனி சுதந்திரம் இருக்க மாதிரி இருக்கு. நம்மளுக்கு தெரியும் ஒரு எறும்புக்கே சுதந்திரம் இல்லைன்னு, நம்மளுக்கு தெரியும்.
நம்மளே கொஞ்சம் தூரத்தில் அப்படி சக்கரை தூவி போட்டு அங்கே போக போகுதுன்னு தெரியும். கரெக்டாக அந்த நாட்டம் தான் இங்கே எல்லாம் போகிறாங்க, அங்கே போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். புரியுதா? நம்மளுக்கு அந்த மாதிரி நடந்துட்டுருக்கு, நம்மளுக்கு தெரியாது. ஒருத்தனை கோடீஸ்வரன் ஆக்கியிருக்கு, ஒருத்தனை இயன்றவன் ஆக்கியிருக்கு, ஒருத்தனை திறமைகள் படைத்தவன் ஆக்கியிருக்கு, ஒருத்தனை ஒன்றுமே தெரியாத ஏமாளியாக இயலாதவன் ஆக்கியிருக்கு. அப்படின்றதெல்லாம் இந்த ஹார்ட் டிஸ்க் வேலை, மெமரி கார்டு வேலை, கம்ப்ளீட்டாக இந்த பிரபஞ்சமே தோற்றமயம் இதுக்குள்ளே சீரியஸாக நோண்டுறதை விட்டுட்டு தேடுறதை விட்டுட்டு தனக்குள்ள அனைத்து பேருமே இறங்கணும். நான் சொல்கிறது என்னென்னா, மனித சமுதாயம் உள்திரும்ப வேண்டும். இதில் வந்து முக்கியமாக இருக்கிறவங்க சயின்ஸில் முன்னோடியாக இருக்கிறவங்க, அவங்க ஃபஸ்ட்டு தங்களுக்குள்ளே ஆட்படணும். நான் என்னை என்னால் என்னோடு வந்து ஒரு தனி மனுஷன்கிட்ட, அது வந்து ஒரு பெரிய ராஜா மாதிரி இருக்கிறவங்கிட்ட போச்சுன்னா குடிமக்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷம். அவனுக்கு யுத்தம் பண்ணுற இது போயிடும், எல்லாருக்கிட்டையும் நட்பு பாராட்டுவான், எல்லாம் இது பிடிச்ச நாடுகளெல்லாம் போரில் வென்ற நாடுகள்லாம் திருப்பி அவங்கவுங்களுக்கு கொடுத்துருவான், அவங்கவுங்க உரிமைகளை அவங்கவுங்க என்ஜாய் பண்ணும்படி பண்ணுவான். எப்பேற்பட்ட இது வரும், ஏன்னா நான் என்னை வீரியம் குறையும் பொழுதே இப்படி நடக்குது. பவர் இருக்கிற இடத்துல இன்னும் நடந்ததுன்னா சுயநிலைமே போச்சுன்னா இங்கே எல்லாமே தெய்வஸ்வரூபமாக தெரியும். ஏன்னா உண்மையே அதுதான், உண்மை ஆன்மபொருள் அப்படித்தான், ஆன்மபொருள் அப்படிதான் இருக்கு. அது ஒன்று தான் வந்து அறிவு பொருள், அது ஒன்று தான் உணர்வு பொருள், அது ஒன்று தான் வந்து ஈர்ப்பு பொருள். இப்படி இருக்கிறதுல வந்து இந்த இந்த நம்ம எக்ஸாம்பிள் சொன்னோம் பார்த்தீங்களா, மரத்தில் மறைந்தது மாமத யானை. சுரூப தரிசனம் கண்டவர்களுக்கு தன்னுணர்வுன்றதை வந்து அறுதிட்டு தெரிஞ்சவனுக்கு இதெல்லாம் ருசிக்காது, அவருக்கு ருசிக்கலை. இந்த பக்கம் பார்வை இறங்கும்படியா இங்கே ஒன்றும் இல்லைப்பா. கண்ணால் கழிக்கும்படியா, காதால் கழிக்கும்படியா, ஹையஸ்ட்டு வந்து இதை என்ன சொல்கிறாங்க, தாம்பத்திய சுகத்தை சொல்லுவாங்க, செக்ஸ் சுகத்தை சொல்லுவாங்க, அதுவே வந்து ஒன்றுமே இல்லை, எதுவுமே ஒன்றும் இல்லை. அதுக்குன்னு உடனே இதை இதை திறக்க இதெல்லாம் போயிடும், இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடும் அப்படின்னு பயப்படுறது கிடையாது. புரியுதுங்களா? ஜனக மகாராஜான்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு ஞானம் பிறந்த இடமே அவர் வந்து தன்னுடைய மனைவியர்களோட நாலு ராணிகள், நாலு ராணிகளோட நல்லா உல்லாசமாக தண்ணி அடிச்சுட்டு குடிச்சிட்டு, ஆனால் ரொம்ப நுட்பமாக வாழ்ந்தவர். அப்படி சல்லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது சித்தர்கள் பேசுறது காதில் விழுந்தது. என்னப்பா இந்த ஆனந்த், இந்த 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 மெய்ப்பொருள், இந்த சுரூபம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த வஸ்து, அதுக்கு டைம்லெஸ்னஸில் டக்குன்னு அடையக்கூடியதாமே, இமைப்பொழுதில் அடையக்கூடியதாமே அப்படின்னு அருவ ரூபத்தில் சித்தர்கள் பேசுறது இவருக்கு காதில் விழுந்து உடனே அலற்றாடுறார், உடனே அதை அதுக்கோசரம் தேடுறார், அதுக்கப்புறம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறார். ஸோ இங்கே வந்து இது முழுமையான, ஏன்னா வந்து இதுதான் எல்லாமுமே. சுரூப தரிசனம் உற்றவர்களுக்கு எதையுமே இங்கே என்ன விளக்க முடியாத பேர் இருப்பது, விளக்க முடியாத பேருணர்வு. அதில் நீ உன்னுடைய பொறுப்புகள் எல்லாம் இது வேணும் இது வேணான்னு சொல்கிறதெல்லாம் பிக் அண்ட் சூஸே கிடையாது, சாய்ஸே கிடையாது அப்படின்ற லெவலுக்கு அது உணரப்படும். இப்போ இந்த இதில் சொரூப தரிசனம் கண்டவன் அவன் ஒரு தச்சன் மாதிரி, அவனுக்கு மாமத யானை தனித்த உணர்ச்சிகள், தனித்த விருப்புக்கள் வெறுப்புக்கள், தனித்த நன்மைகள் தீமைகள், தனித்த மேன்மைகள் இரக்கங்கள் வீழ்ச்சிகள், இப்படின்னுலாம் ஒன்றுமே இல்லாத அளவுக்கு புத்தி தன் இதை இழந்துடும், சாய்ஸை இழந்துடும், நட்பு பகை எல்லாம் ஒன்றா இருக்கும். இப்போ எப்படி இருக்குது, அனந்த கோடி பேதங்கள் தான் நம்மளுடைய விழிப்பு நிலையிலேருந்து, கரெக்டாக காத்தால் எழுந்ததுலேருந்து நாம் நம்ம வீட்டுக்குள்ளே எழுந்துப்போம். ஸோ நம்ம வீடு, அது பக்கத்து வீடு, சத்தம் பண்ணிட்டு இருக்காங்க தூங்க முடியல அப்படின்னு சிறு சிறு எல்லா சத்தங்கள்லேயும் எல்லா அசைவுகள்லேருந்தும் எல்லாமே பேதங்கள் வித்தியாசங்கள், கரெக்டாக இப்படி ஃபோக்கஸ் ஆகி இதுவே மெமரி கார்டாக வந்துன்னு போயிட்டுருக்கு. இதுவே தான் விரைவுகள், இந்த எடுத்த எடுப்பில் இது போயிடுது. இப்படி வந்து மரத்தில் மாமத யானை செதுக்கிய யானையே தெரியாமல் ஒரு தச்சனுக்கு எப்படி மறைஞ்சு போகிறதோ அந்த மாதிரி சொரூப தரிசனத்தில் இந்த பிரம்மாண்டமான மேனிஃபெஸ்டேஷனே அவங்களுக்கு தெரியும். அதுக்கு அதாவது மறைஞ்சு போயிடுறதுன்னா வந்து இது காணாமல் போகல, இப்படி ஒன்றும் இல்லைன்ற
தத்துவ ஞானத்தோட உணர்வு அங்க இருக்கு. புரியுதா? சூரியனாகவும் சந்திரனாகவும் அமாவாசையாகவும் பௌர்ணமியாகவும் பிரம்மாண்டமான இந்த படைப்பு ஆழ்ந்த வர்க்கத்தில் எங்கே போகிறதுன்னா சுரூபத்தில் மறைகிறது. மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். ஆகாசமே மறைஞ்சு போகுது. பரம்னா என்ன? மேலான அந்த ஸ்தலம். பரம்னா மேல், இகம்னா கீழ். இது பரம்னா அது, இகம்னா இது. புரியுதா? அப்பேற்பட்ட பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். முதல் பூதம் எது? ஆகாசம். ஆகாசமே இல்லை. யாருக்கு? சுரூப தரிசனம் கண்டவர். அதை வந்து ஒரு தச்சனோட ஒப்பிடுறாங்க. தச்சனுக்கு வந்து சிலையெல்லாம் முக்கியம் இல்லை. நாய் சிலையாக இருக்கட்டும், குரங்கு சிலையாக இருக்கட்டும், யானை சிலையாக இருக்கட்டும், அதனுடைய அற்புதமான நேர்த்தியான வடிவமைப்பாக இருக்கட்டும், அது முக்கியம் கிடையாது. எடுத்த உடனே அவன் என்ன மரம்னு பார்ப்பான். கோங்கா, படாக்கா, மஞ்சக்கடம்பா, வேப்ப மரமா, தேக்கா இல்லையா? அங்கே கூட அவனுக்கு கூட பேதம் இருக்குது. ஆனால் இவங்க பார்க்குற பேதம் என்னவா? பரத்தில் மறைகிறதான் பார்முதல் பூதம். தன்னை உணர்ந்தவர்களுக்கு, தன்னை அறிந்தவர்கள். முதல் பூதம்னா என்ன? ஆகாசம்தான். ஆகாசமே மறையுதுன்னா உன்னுடைய தெருவில் இருக்க உன் வீடு மறையாதா? உன்னுடைய எஸ்டேட்ஸ்லாம் மறையாதா? புரியுதுங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? மறையிறது மறையிறதுன்னு அர்த்தம். மறையலை, உணர்ந்து தெளிஞ்சிட்டாங்க. தத்துவ ரகசியம் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எல்லாத்தினோட உண்மை தெரிஞ்சு போச்சு. அந்த உண்மைகள் அத்தனையும் தானே, தானுன்ற அந்த ஆழ்ந்த உறக்கத்திற்கு பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, அதிலேந்து இந்த பிரம்மாண்டம் கனவு விழிப்பு நிலைகளாக, நினைப்பு மரப்புகளாக சுவிட்சான் பண்ண மாதிரி, ப்ரொஜெக்டர் ஆன் பண்ண மாதிரி தனியாக வருது. அகந்த மூலமா, அகந்த தான் ப்ரொஜெக்டர் சுவிட்சான் பண்ணுது. புரியுதுங்களா? அகந்த தான் சுவிட்சான் பண்ணுது. இப்போ வந்து நம்ம வந்து அப்பேற்பட்ட அந்த இது வந்து எப்படி வந்து இந்த அவித்தைன்னு சொல்லப்படுற, மறைப்புன்னு சொல்லப்படுற, புரியுதுங்களா? மறைப்பு, கலைப்பு, அறியாத தன்மை, அஞ்ஞானம், அது அது இல்லாமையே இருக்குது நம்மளுக்கு. புரியுதுங்களா? சாதாரண மனிதனுக்கு அது இல்லாமையே இருக்குல்ல. இப்படியெல்லாம் இது எப்படி வருது, அப்படி இருந்த இது எப்படி ஆறுதுன்றதுக்கு அதனுடைய சக்திகள் உற்பத்தி ஆகிற அந்த களத்துலேருந்தே மெய்ஞானிகள் வந்து ஒரு கிரிக்கெட் கமெண்ட்ரியை பால் பை பால் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்புரிப்புக்கும் அவங்க ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்ருக்காங்க. புரியுதுங்களா? ஆமாம். 5-day test மேட்சில் 5 நாள் நடக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ஆவரேஜாக 50 ஓவர் 60 ஓவர்னு வச்சுருப்பாங்க. 300 ஓவர் இருக்கும். 300 ஓவர்னா 300×1800 பால் த்ரோ, 1800 த்ரோவும் அம்பையர்ஸ் இவங்க உட்காந்துட்டு கேலரியில் உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து இவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? அது அப்போல வந்து இவங்க வந்து மெய்ஞானிகள் வந்து சுரூபத்தின் சுரூபத்திலே ஆழ்ந்து மறை, ஏன்னா இல்லாதது வந்து இல்லாததாகவே போயிடும். ஆமாங்க. ஏன்னா அதனோட தன்மை அப்படித்தானுங்க. ஒரு செகண்ட் பகல் நேரத்தில் கூட அசந்தம்னா பிரம்மாண்டம் இல்லை. பிரம்மாண்டம் இல்லை, பிரம்மாண்டம் இல்லைன்னு அதை பற்றியே சொல்லிவிட்டு ஆக்கள். நீயே இல்லை, நீ இல்லை என்றால் அது இல்லை. ஸோ நீ உன்னோடு உதிக்கிறது, உன்னோடு மறைக்கிறது. இந்த உன்னோடு அப்படின்றது வந்து என்னோடுன்னு அர்த்தம். நான் என்னை, என்னால் என்னோடு, அந்த வகையிற அளவு. அந்த விஞ்ஞானத்தை அவங்க பால் பை பால் சொல்கிற மாதிரி, ஸ்புரிப்பு பை ஸ்புரிப்பு, துடிப்பு பை துடிப்பு. புரியுதா? அறிவு எப்படியெல்லாம் வந்து தனக்குள்ளே தான் நடக்குது இது. புரியுதுங்களா? இதெல்லாம் ஆழ்ந்த உரத்தில் நடக்கிற மாதிரி நடக்குது. இப்போவும் அது இருக்குது. இது பகல் நேரன்றதுனால, இப்போ நினைவுகள்லையும் பேச்சுக்கள்லையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால, நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இல்லாமல் போகவில்லை. புரியுதுங்களா? இது உங்களிடமெல்லாம் சென்று ஊற வேண்டும், உள்ளுக்குள்ளெல்லாம் நிரப்பி பரவ வேண்டும், வியாபிக்க வேண்டும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அம்மா இதில் வந்து அப்பேற்பட்ட தாபமும் தவிப்பும் கொண்டு இதுக்குள்ளே முழுக வேண்டும். புரியுதா? ஸ்விம்மிங் பூலை சுற்றி சுற்றி வர்றது கிடையாது. இங்கே இங்கே மொத்தம் உள்ளுக்குள்ளே குதிக்கணும், நீச்சலுக்குள்ளே குதிக்கணும். அதே தானே ஒப்பிடுறார் பகவான் ரமண மகரிஷி. பேச்சு மூச்சு அடக்கி கொண்டுள்ளே உள்ளே நீரில் விழுந்த பொருள் காண வேண்டி முழுகுதல் போல் ஆழ்ந்தறிய வேண்டும் அறி. புரியுதுங்களா?
ஸோ அதனால தான் இங்கே கம்ப்ளீட்டாக வெளியே விட்டுட்டு இப்படி வந்து உட்காருறீங்க. அதுக்கு தான் நான் இங்கே வந்துடுங்கன்றேன். ஒரு மூணு நாள் வாங்க முதல்ல, எல்லாரும் எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க. கணவன் மனைவி எல்லாரும் வாங்க, குடும்ப சமேதராக வாங்க. சின்ன குழந்தைகள் வேண்டாம், ஒரு 14 வயசு கீழே இருக்கிற குழந்தைகள் வேண்டாம். அதுக்கு மேலே காலேஜ் படிக்கிற பசங்க பையனாக இருந்தால் அழிச்சிட்டு வரலாம் தாராளமாக, அவங்க கூட ஆன்மை ஞானம் கேட்கலாம், புரியுதா? 14-15 வயசுக்கு மேலே ஆ மொத்தத்தில் குடும்ப சமேதராக வாங்க, ஃப்ரெண்ட்ஸோட சமேதராக வாங்க, எல்லோரும் வாங்க. 3 நாள் தனியாக ஃபுல்லாக ஆட்படுங்க. அவங்கவுங்களுக்கு உண்டான விசார தியானத்தை கொடுத்துட்டு அப்படியே இந்த காட்டில் அப்படியே சுற்றுங்க. தினம் தினம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தனியாக வாக் போயிட்டு வாங்க. ஏகாந்தமாக இதுக்குள்ளே மூழ்கி, சொன்ன உபதேசங்களில் மூழ்கி இதை வந்து கண்ணை மூடிக்கிட்டு தான் பண்ண வேண்டியது சிலதை சொல்லுவேன். கண்ணை திறந்துக்கிட்டு பண்ண வேண்டிய சில விசாரங்கள் சொல்லுவேன். எல்லா வழிமுறைகளும் த்ரோ பண்ணிக்கிட்டே இருப்பேன், புரியுதா? மொத்தத்தில் உங்களை உள்ளே விட்டு வெளில வராமல் இருக்கும்படி எவ்வளோ சார்ஜ் எடுத்துக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணி விட்ருவேன், புரியுதா? அங்கே போனாலும் உங்களுக்கு இது பழகிடும். பரபரப்பரன்னு காத்தால பைக்கில் நீங்கள் ஆஃபீஸுக்கு கிளம்புறீங்க வச்சுங்க, 1 மணி நேரம் பைக்கு 10 சிக்னல்னா ஒவ்வொரு மில்லி மீட்டர் வண்டி கடக்கும் பொழுது நீங்கள் உள்ளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக விசார தியானம் பண்ணிக்கிட்டு கண்ணை மூட வேண்டாம், கண்ணை திறந்துக்கிட்டு பண்ணுற அதை பண்ணிக்கிட்டே போய் நிற்கலாம். சிக்னலில் நின்று இப்படி இப்படி ஒவ்வொருத்தரையும் பார்த்து அவனை இவனை கம்பேர் பண்ணிக்கிட்டு போர்டெல்லாம் பார்த்து படித்து சிரித்து வெகுண்டு கோவப்பட்டு இதெல்லாம் பண்ணாமல் உள்ளுக்குள்ளேயே இருக்கலாம். உள்ளுக்குள்ளே இருக்கிறது வெளியில் பரவுறது, வெளியில் செதறது, வெளியில் வந்து கலையிறது, இதெல்லாம் வித்தியாசம்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். இங்கே வந்துட்டு போனீங்கன்னா, புரியுதா? இது ஆரம்பம். இது மாதிரி நீங்கள் மாதம் பார்த்துட்டு பார்த்துட்டு போகணும். இப்போ வந்து உண்மைக்குள்ளே போவோம். இப்போ என்ன பார்த்துட்டு இருந்தோம் நம்ம, இந்த மாதிரி வந்து சொரூப தரிசனம் ஒன்று தான். இப்போ நம்ம பண்ணுறதே சொரூபத்தை நோக்கிய தீர்த்த யாத்திரை எல்லோரும், புரியுதுங்களா? இந்த நான் என்னை என்னால் என்னோட வீரியம் கொண்ட இரட்டைகள்லேருந்து இருங்கப்பா, நீங்களும் இருங்க, நான் ஏதோ ஒன்று பார்க்குறேன். ஏன்னா இது போயிடாது. அந்த பரம அந்த பொருளே அவரை ஈர்த்து அவரை ஆட்கொண்டு அந்த சுகத்தை கொடுத்து இது எஜெக்ட் பண்ணிடுச்சு, புரியுதுங்களா? இது இல்லாமல் பண்ணிடுச்சு, அது சிவமாகவே வந்தது. ஸோ இப்போ நம்ம அந்த சிவத்தினுடைய இதுவையே பார்க்குறோம், ரகசியத்தையே இப்போ பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட்டையும் கூட போட்டுவீங்க. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காத்தால் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், பேர்பட்ட விஸ்வோத்தீர்ணா விஸ்வமயா. விஸ்வோத்தீர்ணா இந்த விஸ்வம்னு சொல்லப்படுற பிரம்மாண்டத்தை கடந்த பெரிய பரமசிவம். அதை பற்றி இங்கே பேச்சே கிடையாது, புரியுது? அதை பற்றி வர்ணனையே இல்லை. வர்ணனை ஆரம்பிக்கிறதே எங்கிருந்து, தான் தானாகவே தன்மயமாக இருக்கும் சிவம்ன்றது ஒரு ஆள் கிடையாது, ஒரு சுரூபம், பிரபஞ்ச பிரம்மாண்டத்தினுடைய ஒரு சுரூபம் அது. அது புள்ளியாக பிரம்மாண்டமாக, பிரம்மாண்டம்ன்றது பெரிய பெருசுன்னு சொல்லுது, அப்படியும் கிடையாது. அந்த பிரம்மாண்டம்ன்ற குணங்குறி அங்கே கிடையாது, அப்பேற்பட்டிருக்கிற ஒரு சுரூபம். அந்த சுரூபம் வெறுமை இல்லை, அது வந்து தன்னுடைய இருப்பை கூட துடிப்பு மூலமாக, ஸ்புரிப்பு மூலமாக தொடர்ந்த என்னன்னு சொல்கிறதுங்க தமிழில், துடிப்பு தான் ஒரு வார்த்தை தான், வேறு ஒன்றுமே இல்லையா? ஸ்புரணம்னு வாங்க, ஸ்புரித்தல்னு வாங்க, ஸ்புரிப்பு, ஸ்புரிப்பு மூலமாக. அந்த மாதிரி வந்து அந்த ஸ்புரிப்புனுடைய மெயின் அம்சமாக இருக்கிறது அறிவு. ஸோ இருப்பே அறிவாக இருந்து அப்படியே ஸ்புரிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த ஸ்புரிப்பு வர்றதுனாலேயே அந்த ஸ்புரிப்பு வந்து சக்தி, அதனுடைய சக்தி, புரியுதா? அந்த சக்தி தான் எல்லாத்துக்குமே ஆதாரமான சக்தியாக இருக்கு, சித் சக்தின்றாங்க, அறிவு சக்தி, புரியுதுங்களா? அது என்னன்னா அதுக்கு வந்து, அதாவது ஒரு விளக்குக்கு இன்னொரு விளக்கு வேண்டாம், கரெக்டா? விளக்குனாலே என்ன அர்த்தம், விளங்கும் தன்மையை கொண்ட ஒரு ஜுவாலை, ஒரு ஜோதி, ஒரு நெருப்பு இல்லையா, தீபம். அந்த தீபத்துக்கு இன்னொரு தீபம் வேணுமா? அதை போல் இது வந்து ஸ்வயம் ஜோதி, இதை தான் அவர் அருட்பெரும் ஜோதின்றார் ராமலிங்க வல்லவர், புரியுதுங்களா? அருட்பெரும் ஜோதி, த
தனிப்பெரும் கருணை. அந்த தனிப்பெரும் கருணை தான் இந்த டம்ளரை வச்சு வச்சு நான் எக்ஸாம்பிள் பண்ணுறேன், புரியுதுங்களா? உள்ளே வெளியே ஊடே தனியாக இருக்குல்ல, அதுதான் தனி பெரும் கருணை. அதனால தான் அந்த தனி பொருளை இந்த நான் வகையான கூட்டம் அழிதல் மூலமாக தான் உணர முடியுமே தவிர வேற வழியே கிடையாது. அதுதான் அகந்தை உருவழிதல் முக்தியும் உணர். அகந்தைன்னா என்ன? நான் என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய என்றில் இருக்கிற விருப்பு வெறுப்புகள், மேன்மை கேழ்மைகள், நல்லது கெட்டதுகள், சரி தவறுகள், ஆண் பெண்கள், பௌதீகம், அது இது எல்லா உணர்ச்சிகளினுடைய இரட்டைகளினுடைய வீரியங்கள் ஒட்டுமொத்தமாக ஒன்று எல்லாத்துலேயும் போகிறது, புரியுதுங்களா? அது எப்படி போகும்? சுரூபமே வந்து அறிவிக்கணும், இல்லாட்டி சத்குருவை நாடணும். தவிச்சவனுக்கு புரியுதா, துக்கங்களால் இந்த நான் என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய எண்ணில் வருபடும் பொழுது ஒன்று ஒன்றுத்தையும் தகிக்கப்படும் போது அவன் என்ன பண்ணுவான்? பதில் இல்லையா, யாராவது இருக்கீங்களா இல்லையா, வழி காட்டுவீங்களா இல்லையா அப்படின்னு அவன் உள்ள அலறும் போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன, இந்த மாதிரி அவனை கதற வைக்கிறது அது தானே, அந்த ஸ்குறிப்பாக இருக்கிறது தானே, பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு தானே. ஸோ அது வந்து என்ன பண்ணும், கரெக்டாக உன் பாஷையை பேசுகிற மாதிரி, உனக்கு புரிய வைக்கிற மாதிரி, உனக்கு அனுகிரகிக்கிற மாதிரி, உன்னை ஈர்த்து ஆட்கொண்டு எப்படியோ இழுத்துருவோம், புரியுதா? தவிச்சவனுக்கு கண்டிப்பாக உண்டு இங்கே வழி. தவிக்கணும், தவிக்கணும், தவிப்பினுடைய இது என்ன, அர்ப்பணிக்கணும், நம்பிக்கையோடு அர்ப்பணிக்கணும். எப்படி வந்து பேட்டை வந்து அழுது புரண்டு பிடிவாதம் பிடிச்சி வாங்க முடியாத பேட்டை ஓடி போய் காத்தால அப்பா போய் ஒரு கட்டு கட்டி ஒரு முத்தம் கொடுத்த உடனே மனசு உருகி போச்சு அவருக்கு, அவர் பெரிய கோடீஸ்வரர் தான், டைம் இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம், ஒரே செகண்டாக இல்லையா, உடனே வந்துடுது பேட்டை வந்து சேர்த்துருது. பொழுது அதை வந்து அந்த அம்மா சொல்லி கொடுக்குற மாதிரி இங்கே வந்து உள்ளேயே திருக்குறிப்பு காமிச்சு போ, தேடு, இருக்காரு, ஆறு அப்படின்ற மாதிரி அது அனுப்புது. ஜீவனை தனித்த தனித்த ஜீவனை அனுப்புது, நம்பிக்கை கொண்ட ஜீவனை அனுப்புது, சரணூர ரெடியாக இருக்கிற ஜீவனை அனுப்புது. இப்படி வந்து இங்கே என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்புரிப்பு, ஸ்புரிப்பே சக்தி, அதுதான் சிவத்தினுடைய சக்தி, புரியுதுங்களா? சிவமாக இருந்த பேரிருப்பு தன்னையே தனக்குள்ளேயே தானே ஸ்புரிக்குது. அந்த ஸ்புரிப்பு அதனுடைய அறிவம்சம், சித்தம்சம், இருப்பம்சம் சித்தம்சமாக கலந்துருக்கு, புரியுதுங்களா? இந்த சித்தா ஏன் இருக்கணும் அப்படின்னா அது உணர்வு, உணர்வை கொண்டதாக இருக்கிறது, கரெக்டா? ஒரு புழு நெளிகிறது அது உணர்வு தானே, ஒரு உணர்ச்சி தானே வெளிப்படுத்துது, கரெக்டா? தண்ணீர் குளிர்ந்து இருக்கிறது அது ஒரு உணர்ச்சி தானே, குளுமை உணர்ச்சி தானே. அந்த மாதிரி பஞ்சபூதங்கள்லேருந்து இந்த சகல பிரபஞ்சங்களும் உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டவைகள். அந்த உணர்ச்சியினுடைய நிலைக்களம் எதுவாக இருக்கணும், உணர்வு தான், உணர்வாக தானே இருக்கணும், கரெக்டா? ஸோ அந்த உணர்வு மயமாக இருப்பு சக்தி மயமாக ஜொலித்து உணர்வு மயமாகவும் வந்து தன்னை ஸ்புரித்து கொண்டே இருக்கு, புரியுதுங்களா? அப்படி இருக்குது, இது எல்லாமே சக்தி அம்சங்களாக கூட இருக்கு. இது வந்து அதனுடைய இன்னொரு ஸ்டேஜ். அப்புறம் அந்த சக்தி அம்சம் அப்படியே வந்து தன் இருப்பை தொடர்ந்து பறைசாற்றி கொண்டிருப்பதை எப்படி பறைசாற்றி கொண்டு இருக்குது, இருக்கிறேன், இருக்கிறேன் ஜொலித்தல் மூலமாக அமைக்குது. அதுதான் அது வந்து அதனுடைய இச்சை சக்தி, புரியுதா? இந்த இடத்துல வந்து அதுக்கு வந்து சதாசிவ தத்துவம்ன்றாங்க. சதா சிவமாக இருக்குன்னா சதா சக்தியோடு எல்லா இடத்துலையும், வெளியில் இருக்கிற மாங்கொட்டையிலையும் வேலை பண்ணுது, அழுகி போய் காஞ்சி போய் பொடி பொடியாக உதுர்ற மாங்கொட்டையிலையும் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு. உரமா உரமா இங்கே எதுக்குமே இறப்பு கிடையாது, ஆகாசமே ஒரு பிறப்பு, ஒருமா ஆகாசமே ஒரு தோன்றல். அதனால தான் பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், புரியுதா? பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம், யாருக்கு? ஞானிக்கு, புரியுதா? அவருக்கு ஆகாசமே மறைஞ்சு போச்சு. அதனால தான் ஒரு குகைக்குள்ளே போய் ஒரு 15 வயசு பையன் உட்கார முடியும், யாரால உட்கார முடியும்? எல்லாத்தையும் விட்டுட்டு, ஒரு குடும்பத்தை விட்டுட்டு சாதாரணமாக வந்த பையன். இந்த சாதாரணம் சாதாரணம்லாம் வந்து வெளியுள்ளத்து கதை மாதிரி இருக்குது, ஆனால் உண்மையில் என்னது, அப்பேற்பட்ட பொருளாக இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். அதனால தான் இப்போ ஏற்பட்ட செயல்களெலாம் நம்மளுக்கு வந்திருக்கு, அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
இன்னைக்கு நான் யார் விசாரம்னு மனித சமுதாயத்திற்கே வந்திருக்கு. அதனால சகல பிரபஞ்சமும் தாங்கள் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள், அது எப்பேற்பட்ட உன்னதமான சேவையாக இருந்தாலும் அந்த சேவைக்கும் மேலான சேவை என்னன்னா தன்னுடைய அகந்தையை அழித்தல். தன்னுடைய அகந்தையை இன்னது என்று உணர்ந்து தெளிந்து அதனுடைய உருவம் இல்லாமல் அதை அழிப்பதே வந்து அப்பேற்பட்ட இந்த உலகத்துக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிற பண்ணுற உலகத்துக்கு பண்ணுற முதல் சேவை இது தான். அதுக்கு மேலே தான் மீதி சேவை எல்லாம் அன்னதானம் எல்லா தானமும் அப்புறம் தான் ஃபஸ்ட்டு இந்த இது தான் அகந்தை உருவழிதல் தான். இங்கே வந்து முக்தி மாத்திரம் இல்லை, பிரபஞ்சமே இங்கே செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கழிப்பு. ஏன்னா இங்கே எல்லா ஜீவர்களும் துகள்கள்லேருந்து தூசுலேருந்து எல்லாமே வந்து பாதுகாக்கப்படுகிறது, பயம் இல்லாமல் வாழும் பொறுமா. இல்லாட்டி மனித அகந்தை வந்து வேட்டை. இங்கே ஒரு பேட்டு வேணும்னா ஒரு மரம் வெட்டப்படணுமா இல்லையா? கரெக்டா, அங்கங்கே என்னுடைய ஆசைக்கு வந்து இந்த உலகம் வந்து சின்ன பின்னமானமா இல்லையா? இது எப்பேற்பட்ட ஆசையாக இருக்கும் கரெக்டா? அந்த மாதிரியே கிடையாது இதில். இப்படி ஆசைப்படுற அந்த அகந்தையே இருக்கா இல்லையான்னு பார்த்து அழிக்கிறது தானே இது. ஸோ இதுதான் வந்து சேவையிலையும் சேவை அதி உன்னதமான சேவை. அதனால் எல்லாருமே இதுக்கு வந்து ஆட்படணும். இங்கே வந்து அது வந்து ரெண்டாவதாக இமீடியட்டாக அதாவது ஃபஸ்ட்டு வந்து சிவம், அதுக்கப்புறம் வந்து சக்தி. சக்தி வந்து அதனுடைய விமர்சமாக வருது. விமர்சம்னா என்ன? பிரதிபலிப்பாக. புரியுதா? நான் இப்படி இருக்கேன்றதே ஒரு பிரதிபலிக்குது. புரியுதுங்களா? உணர்வாகவும் இருப்பாகவும் பிரதிபலிக்குது அறிவம்சம். இது வந்து ரெண்டாவது. மூணாவது என்ன? சதாசிவமாக இருக்குது. சதாசிவம்னா என்ன? எல்லா இடத்துலையும் இருப்பு வந்து தன்னை நிலைநாட்டிக்கும். என்ன சக்தியா? இச்சாசக்தியா, பூரண சுதந்திரத்தோட, தடுத்து நிறுத்த முடியாத சுதந்திரத்தோட. அதுவே சக்தின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை ஏதாவது நிறுத்த முடியுமா? இது வந்து மூணாவது. அப்புறம் நாலாவது என்னன்னா மகேஸ்வர தத்துவம் விட்டுட்டோம், அதுதான் ஞான சக்தி. மகா ஈஸ்வரன். ஈஷுனாலே என்ன அர்த்தம்னா அரசாட்சி புரிபவர்னு அர்த்தம். ஈஸ்வரன்னா என்ன அர்த்தம்? அரசாட்சி செலுத்துவது. எது இங்கே அரசாட்சி செலுத்துவது? அந்த பேரறிப்பு, பேரறிவு, பேருணர்வு எல்லாமாக அரசாட்சி செய்கிறான். இங்கே வந்து ஃபஸ்ட்டு கிரியையாக இருக்குது, அடுத்தது மகேஸ்வர தத்துவத்தில் என்ன இருக்குது? ஞானமாக இருக்குது. பொறுமா. சதாசிவ தத்துவத்தில் வந்து அதனுடைய நான் அம்சம் இருப்பு அம்சம் இருக்குது பார்த்திங்களா? இருப்பு அம்சம் திடமாக இருக்குது, அதனுடைய விலங்கல் அம்சம் கம்மியாக இருக்குது. புரியுதா? அது இருக்கிறது, அது இருக்கிறது, அது இருக்கிறது, இது காமிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த லெவல் தான் ஒன்று ரெண்டு மூணு. இது நாலாவது லெவலில் மகேஸ்வர தத்துவத்தில் இதுவும் அதுவும் வந்து அது அதுவாக இருக்கிறது, நான் நானாக இருக்கிறேன். பொறுவா? அதாவது ஈஸ்வரன் வந்து என்ன? சி ஈஸ்வரே சர்வபூதானாம் அப்படின்னு வரும். எல்லா பூதங்கள்லையும் தோன்றியுள்ளது அனைத்திலையும் ஈஸ்வர தத்துவம் இருக்கு. ஈஸ்வர தத்துவம்ன்றது ஞான நிலை. ஒரு துகள், ஒரு அணு, அணுக்குள்ள புரோட்டான், எலக்ட்ரான், பாசிட்ரான், நியூக்ளியஸ் எல்லாம் சேர்ந்து விறுவிறுன்னு சுத்துற அந்த அமைப்பா, அந்த அணுவா இருக்கிற அந்த கட்டமைப்பு இருப்பது ஈஸ்வர தத்துவம். அதை அரசாட்சி பிரிவது ஈஸ்வர தத்துவமாக இருக்கிற பேரறிப்பு, பேரறிவு, பேருணர்வு. பொறுமா? இந்த இடத்துல வந்து சமமா இருக்கு. புரியுதுங்களா? அந்த இதுவும் இருக்கு. தோற்றத்துக்கு தோற்றமாக தன்னை இதுவாக பிரதிபலித்து கொண்ட இதுவும் இருக்கிறது. புரியுதா? அந்த அந்த இருப்பும் இருக்கு. இந்த சைடு செல்ஃப்னு சொல்லப்படுற தானும் இருக்கு. இந்த சைடு இதுன்னு சொல்லப்படுற அது வெளிப்பட்ட. புரியுதுங்களா? வெளிப்பட்ட பொருள் கூட கிடையாது இன்னும். வெளிப்பட்ட தன்மையும் சரிசமமாக தத்துவத்துக்குள்ளேயே இருக்கு. புரியுதுங்களா? இதெல்லாம் தூய நிலைகள்லேயே இருந்து கொண்டிருக்கின்றன. இது வந்து நாலாவது தத்துவம். இந்த இடத்துல வந்து ஞானம் தான் ஃபுல்லாக. இது இது, அது அது, கரெக்டா? நான் நான். அதுக்கடுத்தது வந்து கிரியாசக்தி. இது வந்து கிளியராக வந்து இது அதுவல்ல,
அப்படின்னு தன்னை பிரிச்சுக்குது கிளியாரா சுத்த நிலையிலேயே. புரியுதுங்களா? அதுதான் என்ன தத்துவம்? ஈஸ்வர தத்துவம். இப்போ ரெண்டாவதாக பார்த்தது மகேஸ்வர தத்துவம் ஞான நிலையில். ஈஸ்வர தத்துவத்தில் கிரியாசக்தி கிளியாரா இல்லை, இதனோட கட்டமைப்புக்கு ஏற்ற இது இது அது வேற, அது வல்ல இது, இது வல்ல அது, போருமா அப்படின்ற மாதிரி அந்த பேரிருப்பு பேரறிவு பேருணர்வுக்குள்ளேயே இந்த மாதிரி சக்தி வந்து அந்த இருப்பையும் அறிவையும் உணர்வையும் தனக்குள்ளேயே இப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. புரியுதுங்களா? இன்னும் குணங்கள் குணங்கள் எதுவும் உற்பத்தி ஆகலை. இந்த அஞ்சுக்கு அப்புறம்தான் ஆறாவதா. இந்த இடத்துலலாம் வந்து நம்ம கிட்டத்தட்ட எல்லாமே வந்து இது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக மறைப்பு. அஞ்ஞான நிலை, நம்முடைய அஞ்ஞான நிலை இது. புரியுதா? தனித்த ஜீவனோட அஞ்ஞான நிலை என்ன? இந்த மாதிரிலாம் ஒன்று தான் இருக்கப்பா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இருப்பாது இருப்பாது. அந்த மாதிரி மனுஷனுக்கு என்ன நினைப்புன்னா, அவனுக்கு வந்து ஆழ்ந்த வருத்தத்தில் அவன் இல்லாமல் போயிட்டு இப்போ அவன் புத்தியோடு தான் அவன் எழுந்துக்கான். அவனுடைய விருப்பு வெறுப்புகளோட அவனுடைய மெமரி கார்டு தான் அவனோட இருப்பே, அவனுடைய புத்தி சாமர்த்தியம் தான் அவனுடைய இருப்பே அப்படின்னு அவன் எழுந்துக்கான். புரியுதுங்களா? அப்படி கிடையாது, அங்கே இருக்கு, நீ செத்து போயிடல. பிரபஞ்சத்தில் இருக்க அனைத்து எந்த உயிர்களும் செத்து போல, பிரபஞ்சமும் இல்லாமல் போல. அப்படின்னா பிரபஞ்சமே சூக்ஷம ரூபத்தில் விதை ரூபத்தில் அதுக்குள்ளே கிடக்கும். வருமா சிலந்து எப்படி தான் விரித்த வலையை தானே உறிஞ்சி தனக்குள்ளேயே அந்த சலைவா மாதிரி இழுத்துக்குதோ, உமிழ்நீர் மாதிரி இழுத்துக்குதோ, அந்த மாதிரி அந்த பொருளில், அந்த பொருள் அதான் சொன்னேன் அசங்கமாக இருக்கிற அந்த பொருள், தனித்து இருக்கிற தனிப்பெருங்கருணைன்றார் பார்த்தீங்களா, டம்ளருக்கு உள்ளே வெளியே ஊடே இருக்கிற அந்த பொருள் மாதிரி இருக்கிற அந்த இது முழுமையாக அங்கே இருக்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் இல்லை. சரிங்களா? ஸோ இப்படி இருக்கிற இது வந்து அஞ்சாவது தத்துவம். அஞ்சாவது தத்துவம்னா ஈஸ்வர தத்துவம். ஈஸ்வர தத்துவத்தில் அது அது அதுவல்ல இது, இதுவல்ல அதுன்னு கிளியராக ரெண்டுமே வந்து பிரிஞ்சு ரெண்டு நிலைகள் மாதிரி அங்கேயே சூக்ஷமத்தில் இருக்குது. இப்படி இருக்கிறது என்ன ஆகுதுன்னா, அடுத்தது கிளியராக மாயா தத்துவம்னு ஒன்று. ஏன்னா அதுதான் வந்து மறைக்குது இந்த மேலான தத்துவங்களெல்லாம் மறைச்சி. புரியுதுங்களா? நான நானாகவும் எனக்கு உதிச்ச எண்ணத்தையே என்னிலிருந்து அந்நியம் பண்ணுறது உணர்ச்சியே. பேண்ட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமா தின்னே இருக்காளும் அப்படின்னு பையன் கூமுறான்னு வச்சுக்கோங்க, அந்த குறை அவனுக்கே தெரியுது. கரெக்டா? குறை வேறு, குறையை அனுபவிப்பவன் வேறு. பொறுமா? அதனால் அவனுக்கு ஒரு என்ன நினச்சிக்கிறான், அவனோட குறை வந்து அந்த குறையுற்ற அந்த பேட் இல்லாத தன்மை நிவர்த்தி செய்யப்பட்டால் இவன் திருப்தி உருவான் அப்படின்ற மாதிரி இரட்டைகளில் ஹோப்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. கரெக்டா? கரெக்டா? எனக்கு மொத்தம் அப்பா பேட் வாங்கி கொடுத்தா நான் ஏன் புலம்புறேன் அப்படின்னு அங்கே ஒரு கிட்டத்தட்ட சண்டைத்தனம் இருக்குது, பிடிவாதத்தனம் இருக்குது, புலம்பல் இருக்குது, தப்பு சொல்கிறதுக்கு குற்றம் சொல்கிறதுலாம் இருக்குது. புரியுதுங்களா? இப்படி வந்து இப்படியே எழுந்துக்குது அந்த மாயா மாயா சக்தி. இங்கேருந்து தான் மாயாவாதம் வந்து அப்படியே ஆரம்பிக்குதுன்றாங்க. புரியுதுங்களா? இந்த மெயின் ஞானிகள் அதான் பால் பை பால் இவங்க சொல்கிறாங்க, ரன்னிங் கம்மெண்ட்ரி கிரிக்கெட்டில் கொடுக்குற மாதிரி. ஏன்னா அவங்க உணர்வில் இந்த விஞ்ஞான மயமாகவே இருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து அந்த சொரூபம் வந்து தன்னுடைய விஞ்ஞானத்தை தானே உணர்த்தி அருளி நம்மை ஈர்த்து தன்மயமாக ஆக்காமல் நாம் இதை ஜெயிக்க முடியாது அகந்தையை. அதனால தான் குருவை சரணடையணுன்றாங்க. குரு தான் காப்பாற்றுவார், திட சிரவணம்தான் காக்கும். கேட்கணும், சரணடையணும், நம்பிக்கை ஏறணும், மூமெண்ட் டு மூமெண்ட்டு இது. ஏன்னா காலை வெளியே தாண்ட வச்சுருவார் இம்மிடியட்டாக, இல்லவே இல்லாத காலத்தை நீ ஏன் போட்டு படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்வார். புரியுதா? சர்வசாதாரணமாக புரியும். போய் அப்பாவை பிச்சுமா கட்டி கூட அவர் மொத்தம் கொடுறா, ஆட்டோமேட்டிக்காக நடக்குண்டான்னு அம்மா சொன்ன மாதிரி. புரியுதுங்களா? நெகிழ்வு, பணிவு, அன்பு, பாசம், காதல், அதான் அடியார்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குணங்கள்லாம் இருக்கும். காதலிச்சுருவாங்க, பெண்ணாக இருந்தால் காதலிக்கோ காதலிச்சுருவாங்க. ஆண்டாள் அப்படி தான் பண்ணா, மீரா அப்படி தான் பண்ணா, எல்லாரும் அப்படி தான் பண்ணாங்க. புரியுதுங்களா?
ஆண்களாக இருக்கிற அடியார்கள் கூட தன்னை அப்படி தான் அர்ப்பணிச்சுப்பாங்க. என்ன அப்பேற்பட்ட பராக்கிரமம் கூட. ஸோ இப்படி இருக்கிற அந்த இது வந்து கிளியராக என்ன ஆயிடுறது, ரெண்டாகவே ஆணித்தரமாக செட் ஆகுது, இரட்டைகளாகவே ரெடி ஆகுது. நான் எனக்குள்ள இந்த எண்ணம் வந்து அது வந்து என்னோடது, நான் எப்படி வேணால் மாற்றி அமைச்சிக்கலாம், பொறுமா சுதந்திரம் இருக்கா மாதிரியான ஒரு நினைப்போட இரட்டைகள் உருவாகுது. கரெக்டா? அதில் வந்து நான் சைடு வந்து தனியாக உடல் அளவாக தன்னை மயக்கி வச்சுக்குது. எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா போகிறோம், ஒரு 5 lakhs கொடுத்து, புரியுதா? அந்த பிரச்சனை வந்து இவருக்கு அந்நியமாக இருக்கான், அந்த எனக்குள்ள இவர் இல்லையா, இவர் வேறையா, புரியுதுங்களா? அதாவது புத்தி மூலமாக ஐடென்டிஃபை பண்ண எனக்கு அதுக்குள்ளே இருக்கிறது நான் தான், அந்த நானுக்கு பிரச்சனை இல்லையா, அந்த எனக்குன்ற அவருடைய ஃபைனான்ஸுக்கு பிரச்சனையா, புரியுதுங்களா? அவருடைய ஃபைனான்ஸ் வந்து வேறையா, புரியுதுங்களா? அப்படி தானே கேட்பாங்க, கேட்குறவங்க கூட, கடன் கேட்குறவங்க கூட இப்படி கேட்பாங்க, அப்படி தானே கேட்பாங்க. அந்த மாதிரி அப்படி கேட்டு வாங்குற மாதிரி எல்லாமே கிளியராங்க. இது இது அது அது, இது இது அது அது, அப்படின்னு பிரிஞ்சு பிரிஞ்சு எல்லாமே அறிவிப்பு பொருள் அப்படின்ற உண்மை தெரியாது. ஏன்னா அது வந்து நீங்கள் ஒரு பொருள் தான் இப்படி ஆயிருக்குன்ற அந்த பேருண்மைன்னு சொல்ல, இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, முதல்ல சொன்ன அஞ்சு, அந்த அஞ்சில் ஏதானு ஒன்று அருளினால்தான், அந்த நிலைகள் அருளினால்தான் அவைகள் உன்னை வந்து இந்த மாதிரி சமயத்தில் வந்து உன்னோட தவிப்புக்கு ஏற்ற மாதிரி அது இறங்கிச்சுன்னா தான் உங்களுக்கு தெரிய வரும், இல்லாட்டி தெரியவே வராது. அதனால தான் உண்மை வந்து உபதேசிக்கப்படணும். குரு முக்கியம், அத்தியாவசியம். உங்களுடைய எல்கேஜி குழந்தைக்கு ஏபிசிடி வரலன்னா கூட தனியாக ஒரு டியூஷன் வைக்கிறீங்களா? பாட்டுக்கு டியூஷன் வைக்கிறீங்கல்ல, டான்ஸுக்கு, எல்லா எல்லா சிங்கர்லையும் பாடி ஜெயிக்கிறதுக்கு, இல்லாட்டி அழறீங்கல்ல, உலகம் தெரிய அழறீங்கல்ல, நான் அழுது இல்ல. இரட்டைகள்ல ஜெயிக்கணும் 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 கத்துக்கிறதுக்கு தானே இந்த டியூஷனுக்கு போறீங்க. இதுக்கெல்லாம் குரு வேணும், இதுக்கு ஒண்ணுமே வேணாமா? நீங்க அப்படி மகா ஞானிகளா எல்லாரும்? இப்ப காலையில சொல்லும்போது சொன்னீங்க நம்பிக்கையும் ஒரு உணர்ச்சி தான் அப்படின்னீங்க. ஆமா, இப்ப நம்பிக்கை வந்து, ஆனா நம்பிக்கைங்கிறது எல்லா விதமான விஷயங்களுக்கும் அவசியம் தேவை, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இப்ப இந்த ஆன்ம விஞ்ஞானத்துல வந்து உணர்ச்சிகள் எல்லாமே வந்து எப்படி கையாளுறோம் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்கீங்க. உணர்ச்சிகள்லாம் எப்படி கையாளப்படுது ஆன்ம விஞ்ஞானத்துல, தன்னேறிய மார்க்கத்துல, ஆன்யாருங்கிற விசார மார்க்கத்துல இந்த உணர்ச்சிகள்லாம் எப்படி கையாளப்படுது அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க. எப்படி கையாளப்படுதுன்னு சொல்லியிருக்கீங்க சொல்லுங்க. இல்ல, அத உணர்ச்சி மயமா இருக்கிற விஷயங்களை அது வந்து நான்கிறது வந்து அதுக்கு உணர்ச்சி மயமாய் இருக்கிறவனை பாக்குறோம், உணர்ச்சிகளை கையாளுறது இல்ல. என்ன உணர்ச்சிகள் எல்லாமே வந்து இப்படி இப்ப சொல்றோம் இல்லைங்களா, அந்த சிவமே ஸ்புரிக்குது, ஸ்புரிக்கும் போது பிரதிபலிக்குது, பிரதிபலிப்புலதான் ஸ்புரித்தல் தெரியுது. வந்து எல்லாமே அறிவா இருக்கு, தண்ணி கீழ் நோக்கி போகிறது, நீராவி மேல் நோக்கி போகிறது, பனிக்கட்டி உரைகிறது, கெட்டி ஆகிறது, திடத்தன்மை பெறுகிறது, அப்படின்றதெல்லாம் அறிவா தானே நடக்குது. பஞ்சபூதங்கள்ல அறிவா நடக்குது, ஆகாசத்துல அறிவா நடக்குது, எல்லாமுமே கண் முன்னாடி பஞ்ச புலன் விஷயங்கள் எல்லாம் அறிவா தானே நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு மனிதர்களும் அறிவா தானே நடந்துட்டு இருக்காங்க. எந்த மாடும் போய் செவத்துல போய் முட்டிக்கிறது இல்லையே, மலையில கூட பார்த்து ஏறது இறங்குறது எல்லாம் இருக்குல்ல. எந்த பூச்சியும் வந்து தண்ணி அப்படி கொட்டினோன்னா அப்படி நகர்ந்து இப்படி வந்து தண்ணி இல்லாத பாதையில் தானே போகுது, போய் மூழ்கிடுறது இல்லையே. ஸோ எல்லாம் அறிவை தானே காமிச்சிட்டு இருக்கு. இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கம் பூரா அறிவை காமிச்சிட்டு இருக்குன்னா பிரபஞ்சத்துக்கு ஆதாரம் அறிவா தானே இருந்தாகணும். அதனால தான் நான் வந்து உணர்ச்சிகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்கல. உணர்ச்சிகளை ஹேண்டில் பண்ணுறவனே எவன், அவனுடைய சுரூபம் என்ன, அவன் எங்கிருந்து எந்த இடத்துலேருந்துப்பா அவனுக்கு வந்து இந்த உணர்ச்சி மயமாக ஆகி அதில் தவிச்சிட்ருக்கான். உணர்ச்சியை விட்டுருப்பா, தவிப்பை கூட விட்டுருப்பா,
தபிப்பவன் இறக்கும். அதான் அவனுடைய சுரூபம் என்ன. அதனால தான் இந்த நம்பிக்கைன்றது இங்கிலீஷில் சொல்கிற ஹோப் கிடையாது. ஆ, நான் ஏதோ பொழுது விடிஞ்சால் நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி இந்த நல்லது பணத்தினால உடம்பால் நல்ல செய்தி வர்றதுனால அப்படியான நல்லது விஷய சம்பந்தப்பட்ட நல்லதுகள் கிடையாது. இந்த நம்பிக்கைன்றது வந்து தன்னையே அர்ப்பணித்தல்ற தியாகம். நானே நான் கோடீசனாக இருக்கலாம் ஏழையாக இருக்கலாம் அதெல்லாம் முக்கியமே கிடையாது. என்ன நான் வந்து எனக்கு வந்து தெரிய வேண்டியது உண்மையான நான் யார், என்னுடைய சொரூபம் என்ன. அது ஒன்று தான் இங்கே வந்து, அது ஒன்று தான் மூலம், அது ஒன்று தான் தெய்வம், அது ஒன்று தான் சர்வம். அப்பேற்பட்ட இதுக்கு நான் ஒப்படைச்சிக்கிறேன்ற அந்த வார்த்தைக்கு நம்பிக்கைன்னு சொல்கிறோம். அதில் நிறைய சேர்ந்துருக்கு. அதில் பக்தி இருக்குது, காதல் இருக்குது, பாசம் இருக்குது, பணிவு இருக்குது, மரியாதை இருக்குது, பரிவு இருக்குது, கனிவு இருக்குது, குழைவு இருக்குது, நேசம் இருக்குது, என்ன போடுங்க எல்லாமுமே அற்புதமான இது. அதை ஒரே ஒரு வார்த்தையாக நம்பிக்கைன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆக்சுவலாக அதை சரண்டர்னு சொல்கிறாங்க. அப்படின்னா உங்கள் மொத்தத்தையும் போடுறீங்கன்னு இருக்கும். இது வந்து உங்களுடைய பணத்தகுதிக்கு அப்பாற்பட்ட ஒரு சரண்டர். புரியுதா? நீங்கள் பல கோடிகளை வச்சுருக்கிறா இருக்கலாம், ஆனால் அந்த ஞானிக்கு முன்னாடி நீ வந்து ஒன்றுமே கிடையாது. நீ பார்ப்பார், ஏன்னா உனக்கு தெரியல, உனக்கு நீயே யாரும் தெரியாது. உனக்கு பணம் இருக்குது, அது உன்னுடைய விழிப்பு நிலை மூட்டை மூட்டையாக சேர்த்து வச்சது. புரியுதா? உண்மையில் நீ பணம் கொண்டவனே ஏன் அப்படின்லாம் உனக்கு ஒன்றுமே தெரியாது. உண்மையில் உனக்கு ஒன்றும் தெரியாது. அதுக்கு சரண்டர் ஆகிறதுக்கு தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். புரியுதா? இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கிற அந்த அந்த அஞ்சு நிலைகளாக இருந்த அந்த சிவம், சக்தி, சதாசிவம், மகேஸ்வர தத்துவம், ஈஸ்வர தத்துவம், கிரியாசக்தி வரைக்கும் வந்து இந்த பொருள்லேருந்து அது வேறு இது வேறு இந்த தனித்தனியாக அது இடமா ரெண்டுத்துலேயும் உணர்வு நிலைகள்லேயே இருந்துட்டு இருக்கிறது. இது கிளியராக பொருள் நிலைகளுக்கு வருது. புரியுமா? அதுவும் என்ன சூக்ஷமத்தில் வருது. இன்னும் ஹார்ட் டிஸ்க்கு கூட கிரியேட் ஆகலை. புரியுதுங்களா? ஹார்ட் டிஸ்க்கு கிரியேட் ஆகிறதுக்கு உண்டான, புரியுதுங்களா, பதிவுகள். பிரபஞ்சமே ஒரு பதிவுங்க. ஒரு சிலந்தியினுடைய வயிற்றுக்குள்ளேந்து சுரக்கிற உமிழ்நீர் தானங்க அது வலை. அப்படின்னா உள்ள இருந்ததுன்னு தானே அர்த்தம். உள்ளே இருந்து தானங்க நம்மளுடைய விழிப்பு நிலை வருது. உள்ளே இருந்து தானங்க நம்ம கனவு நிலை வருது. கனவு நிலையில் கூட நம்ம பிரம்மாண்டமான ஒரு கல்யாண சத்திரத்தை பார்க்குறோம், மலையை பார்க்குறோம், போகிறோம் வரோம், ஆயிரக்கணக்கான மக்களை பார்க்குறோம், பெரிய பட்டமளிப்பு விழாவை பார்க்குறோம், பதவி ஏற்கும் விழாவை பார்க்குறோம், நம்மளை ஆராதிக்கிறாங்க, சந்தோஷப்படுறோம், நல்லா பாடுறாங்கன்னு எல்லாரும் கத்துறாங்க. இப்படி என்னென்னவோ பெருசாக பிரம்மாண்டமெல்லாம் அங்கேயும் கனவுல வருது இல்லை. ஸோ ரெண்டுமே ஒரே நிலைகள் தான். ஸோ எல்லாம் எங்கேருந்து வருது? உள்ளேந்து வருது. ஸோ அப்படி உள்ளேந்து இது வந்து உமிழ்நீர் சுரந்து சிலந்தையினோட வாயில் வந்து வலை விரிக்கப்பட்டு அந்த வலையில் வந்து பல இறைகளை அதை மாட்டிக்கொண்டு அது உண்டு திருப்பி அப்படியே வலையை திருப்பி சுருட்டி உள்ளே எடுத்துக்கிட்டு விழுந்த இறைகளையும் சாப்பிட்டு இதையும் எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி இந்த பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு வந்து சர்வசாதாரணமாக இந்த பகல் பொழுதெல்லாம் அதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை. மில்லனி ஆஃப் இயர்ஸ் ஒன்றும் கிடையாது. வரப்போகிற மில்லனி ஆஃப் காலம் ஒன்றும் கிடையாது. தேசம் ஒன்றும் கிடையாது. புரியுமா? இந்த விஞ்ஞானம் போய் இன்னொரு சூரிய குடும்பத்துக்கே போய் செட்டில் ஆகட்டும். புரியுதா? வேண்டாம்ப்பா, இந்த பூமி ரொம்ப போர் அடிக்குதுப்பா, எல்லாரும் கிளம்பிடலாம்ப்பா, கம்ப்ளீட்டாக வெக்கேட் பண்ணிடலாம் இந்த பூமியை அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த விஞ்ஞானம் ஒன்றத்தை கண்டுபிடிச்சிட்டு திருப்பி அந்த பூமியும் அந்த சூரிய குடும்பமோ அங்கேயும் நீ போய் அந்த உணர்வுக்குள்ளே தான் அவைகள் இருக்கின்றன. அந்த உணர்வுக்குள்ளேருந்து அந்த பேரிருப்பு பேரறிவு பேருணர்வுன்ற சிலந்தி விரிக்கிற வலை தான் அதுவும். புரியுதா? அந்த இடம் அது வேறு இடத்துக்கு போய் சிலந்தி சிலந்தி பூச்சி வலை விரிக்கிற மாதிரி நம்ம மனுஷன் வந்து இந்த பூமி கிரகத்துலேருந்து இன்னொரு இடத்துல போய் ஒன்று தூங்க வைக்கிறான், மூச்சுக்க வைக்கிறான், அங்கேயும் போராட வைக்கிறான். புரியுதா? உணர்ச்சியாக ஒன்றும் பண்ணல. உன் குறைய அவனால் தீர்க்க முடியல. உன் துக்கத்தை, உன் துன்பத்தை, உன் வேதனையை அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. ஆன்ம ஞானன்றது வந்து சர்வமும் இல்லாத ஒரு நிலை. இவைகள் இல்லாத நிலைன்னு தான் இவைகளை போலிகளாக நம்ம இல்லாமல் பண்ணல. நம்ம சுரூபம் வந்து ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கத்தில் துல்லியமாக துலங்கி கொண்டு இருக்கின்றது. இறப்பும் அப்படி தான் இருக்குது. இந்த அல்லலாகவும் இந்த போராட்டமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உடலாகவே நினைத்து வாழ்ந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த அகந்தை
இந்த உடலுக்கு மறித்து தன்னுடைய உள்ள இருக்கிற குடும்பம் இருக்கு பார்த்தீங்களா, சூட்சும குடும்பம், மனம் புத்தி சித்தம், அது மூணுத்தையும் தூக்கிக்கிட்டு அஞ்சு தன்மாத்திரைகளை தூக்கிக்கிட்டு இன்னொரு குடும்பம் புது இடத்துக்கு போகுது, புது தேகத்துக்கு போகுது. புரியுதுங்களா? தேகம்தான் மாறின்னு இருக்கே தவிர ஃபார்ம் தான் மாறுது. புரியுதுங்களா? அதனால தான் இந்த தத்துவங்களில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம கதாலேயே பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாயா தத்துவத்தில், மாயா தத்துவம்னு சொல்லப்படுறது ஆறாவது தத்துவம், அங்கேருந்து தான் வந்து கலங்கப்படுது. புரியுதுங்களா? அந்த உணர்வு நிலைகள் வந்து திரிபுற்று குறுகுது, சித்தம் சித்தமாக மாறுது. புரியுதா? சித்தம்னா என்ன? ஃபோக்கஸ்டு கவனங்க. புரியுதா? ஒன்றுத்துலேயே நாட்டம். புரியுதுங்களா? செல்ஃபிஷாகவே இருக்குது, அதாவது என்னுடையலேயே ஓயாமல் கவனம். புரியுதா? என்னோடுலேயே கவனம், என்னுடனிலேயே கவனம், என்னையிலேயே, என்ன புகழதில்லை, என்ன மதிக்கிறதுலேயே கவனம். புரியுதுங்களா? அங்கங்கே பேக்கெட்ஸில் சுழற்சிகள் சுழற்சிகளாக அந்த வீரியங்கள் ஓயாமல் ஃபோக்கஸ் ஆகிறது தான் சித்தம். சேத்திய சங்கோச்சினி சித்தம்னுவாங்க. அதாவது அரிபூடு பொருள்களுக்கு ஏற்ற அளவாக தன்னை குறுக்கி கொள்வது தான் சிவம்ன்ற சித்தம். பொருவா சித்தம்தான் அகந்தை, சித்தம்தான் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கு. அகந்தை, புத்தி, மனம், புலன்கள், உலகம், விஷயங்கள் எல்லாத்தையும். இப்போ இங்கிப்போ ஹார்ட் டிஸ்க் உருவாக்குது. புரியுதுங்களா? இது வரைக்கும் ஹார்ட் டிஸ்க் உருவாகிறதுக்கு முன்னாடி இருக்கிற அதனுடைய பியூர் தத்துவ ரகசியங்களை பார்த்துட்டு இருந்தோம். பரமசிவம், அதுக்கு சிவம், அப்புறம் சக்தியாக அது பிரதிபலித்தல், அதுக்கப்புறம் சதாசிவம், அதுக்கு அதுங்க வந்து இச்சை சக்தி, அதுக்கப்புறம் மகேஸ்வர தத்துவம் ஞானசக்தி, அப்புறம் ஈஸ்வர தத்துவம் கிரியாசக்தி, அதுக்கப்புறம் க்ளீனாக மாயா தத்துவங்கள். மாயா, மாயை என்னது? இது இது அது அது, அது இது வல்ல, இது அது வல்லன்னு தனித்தனி தனித்தனியாக அந்தந்த பொருள்களுக்கு. ஆக்சுவலாக சமஸ்கிருதத்தில் மான்னா வந்து அளவிடுதல், மா தூ அப்படின்னா வந்து எடை போடுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? யா மா, எவை எவைகள் அளவுக்குட்பட்டவைகளாக இருக்கின்றனவோ அதில் பேரெலாம் மாயா. புரியுமா? அந்த தத்துவம் வந்து அதுக்குள்ளேயே அதனுடைய வீரியத்திலேயே உற்பத்தி ஆகும், தேக்கம் உருகின்றது. புரியுதுங்களா? அப்படி தேக்கம் உருகும்போது திருப்பி அதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது வந்து ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, பெரிய லெவலில் பூரணமாக இருந்த, எல்லையில்லாத இருந்த அகண்ட இருப்பு, அகண்ட அறிவு, அகண்ட உணர்வு நுணுகி லோக்கலைஸ்டாக சின்ன இருப்பு, குட்டி அறிவு, குட்டி உணர்வு. புரியுதுங்களா? அந்த மாதிரி ப்ரைவேட்டாக ஒரு சென்டராகுது, குறுகுது, திறமை வழியாக குறுகுது, செய்பவர்கள் வழியாக குறுகிறது. இப்போ நம்பிக்கை வைப்பவரை பற்றி பேசுகிறீங்கள்ல, அந்த நம்பிக்கை வைப்பவரும் குறுகினார். நம்பிக்கை அவநம்பிக்கை எல்லாத்தையுமே ஒப்படைக்கிறதுன்றது ஒன்று இருக்குல்ல, அந்த லெவல்லையும் எப்பவும் இருக்கணும்ன்றது தான் இங்கே இது. சரிங்களா? எப்பவுமே மூலத்தில் தான் நாட்டம் இருக்கணும், இந்த ஆன்ம ஞானத்துக்கு மொத்தம். அதனால தான் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம்ன்ற மாதிரி ஸ்வரூபத்திலேயே இருக்காங்க. எல்லாத்த விட பெருசு என்ன அப்படின்றது தான் அந்த அருணாச்சலம் தான். எல்லாத்த விட பெருசு, எல்லாத்த விட பெருசு அந்த சிறுவனுடைய கற்பனையாக இருந்தாலும் அதை அருவமாகவே பார்க்குறாரு. புரியுதுங்களா? இப்போ என்ன ஆகுது, பெரிய யூனிவர்சலாக இருந்த பிரம்மாண்டமாக இருந்த சிவம் ஒரு சின்ன ஒரு சித்தமாக ஒரு புள்ளியில் ஒரு செய்பவனாக தன்முனைப்பு ஒன்று சென்டர் ஆகுதுங்க. அகந்த ஃபார்ம் ஆகிற இடம், ஹார்ட் டிஸ்கெல்லாம் ஃபார்ம் ஆகிற இடம், ஆக ஹார்ட் டிஸ்க்கு பென் ட்ரைவு எல்லாம். புரியுதுங்க? ஸோ அது வந்து அங்கே வருது. அதுக்கப்புறம் அதுக்கு அந்த அளவுக்கு ஏற்ற அந்த செய்பவருக்கு ஏற்ற அறிவு அங்கே வந்து குறுக்குது. புரியுதா? இந்த இந்த அளவுக்கு மூக்கு கண்ணாடி பண்ணுறதுக்கு அதுக்கு வேண்டிய இது வேணும்ல, மெட்டீரியல்ஸ் வேணும்ல, அதை முடுக்கிற அந்த ஞானம் அந்த அதெல்லாம் வேணும்ல, அதனுடைய இது. புரியுதுங்களா? இது வந்து 16 GB மெமரி கார்டு, அது 32 GB, இது 500 GBனா நம்ம வெளியில் பார்த்தா ஒன்றும் வித்தியாசம் தெரிய போகுதுல்ல. அதுக்குள்ளே ஞானம் இருக்கா இல்லையா? 500 GBக்கு ஏற்ற ஞானம் அந்த 200 கார்டில் சேம் சைஸ், 8 GBக்கும் 4 GBக்கும் இருக்கும் அதே சைஸ் தான், 500 GB கூட இருக்குது மெமரி கார்டில் இருக்கா இல்லையா? ஸோ ஞானம் வந்து அந்த இடத்துல குறுகுது. புரியுதுங்களா? செய்பவனுக்கு ஏற்ற மாதிரி ஞானமும் அங்கே குறுகி குறுகி இருக்குது. அதில் திட்டமாக உட்கார்றீங்களா இல்லையா?
ஒரு சாதாரணமாக இந்த லேபரர்ஸு ஒரு ஒரு படித்தவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அது எதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க. இப்போ ஒரு வக்கீலாக இருக்கும், வக்கீலுக்கு ஏற்ற மாதிரி கூறியிருப்பார். அவருடைய ஞானம் அது மாதிரியே போகும். எல்லாத்துலேயும் வந்து அந்த ஆங்கிள்லேயே பார்ப்பார். ஒரு டாக்டர் அந்த ஆங்கிள்லேயே பார்ப்பார். ஒரு கார்பெண்டர் அந்த ஆங்கிள்லேயே பார்ப்பார். அவருடைய ஆங்கிள்லேயே, அவர் தொழில் மேலிட்ட ஆங்கிள்லேயே, ஞான ஆங்கிள்லேயே பார்ப்பார். அந்த மாதிரியே கூறுகுது அடுத்தது. அப்புறம் என்னாவது திருப்தியும் ஃபஸ்ட்டு குறுகிடு. அதனால் அடைய போகிற திருப்தி இருக்குது பார்த்தீங்களா. ஒரு 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 சின்ன பையன் விளையாட போகிறான்னா அவனுக்கேற்ற ஆசையை தானே அவன் திருப்தியை தானே அவன் ப்ரொஜெக்ட் பண்ணிப்பான் தனக்குள்ள. ஏய் ஏ அவமானம்டா, ஏன்னா அவன் இவனை விட 4 அடி ஹைட்டாக இருப்பான். இதுங்க எல்லாம் இந்த குரூப்பினோட ஹைட்டே வந்து 2.5 அடி 3 அடி இருக்கும். இந்த 3 அடி வந்து 4 அடி 5 அடியை பார்த்தா ஏ அவங்கள பேர் இவன் கிளாஸாக தான் இருப்பான். அவனும் 4ஆம் கிளாஸ் தான் படிச்சுப்பான். ஆனால் ரொம்ப ஓவர் குரோத்தாக இருக்கும். ஆனாலும் அவன் டீமில் சேர்த்துக்க மாட்டான்ல, ஏன்னா இவன் திருப்தி குறைஞ்சிரும். அவன் இவனுக்கு சிங்கிள் ரன் அடிக்கிறதே சிக்ஸர் மாதிரி. அவனுக்கு சிக்ஸர் தான் சிங்கிள் ரன் மாதிரி. அவனுக்கு அவன் ஒருவேளை எதிர் டீமில் போய் மாட்டிக்கிட்டான்னா கண்டிப்பாக ஆடி ஜெயிக்கிறது இல்லை, முதல்லையே சொல்லிடலாம் ரிசல்ட்டை. ஸோ அவங்க அவங்களுக்கு ஏற்ற ஆசை லெவலில் திருப்தியும் முதல்ல குறிக்கிறாங்க, புரியுதுங்களா? அந்தந்த இடத்துல குறுகுது. இதெல்லாம் சித்தம் குறுகின விதங்கள், சித்தம் ஹார்ட் டிஸ்காக உருவாகிற விதங்கள். இன்னும் வந்து உருவாகலை, உருவாக போகுது. அதுக்கு வேண்டிய மெட்டீரியலும் அந்நியமாக இல்லை, புரியுதா? பூவும் பூவனுடைய நறுமணமும் வேறு வேறு இல்லை கரெக்டா. பூவிலேருந்து அர்ஜினிட்டாக்கும், எங்கேருந்து அர்ஜினிட்டாக்குதுன்னு தெரியல. ஒரு தூரத்துலேருந்து வாசனை வருது, எந்த பக்கத்துலேருந்துன்னு தெரியல, எல்லா இடத்துலேருந்து அடிச்சிருக்கு கரெக்டா. மல்லிகை தோட்டத்துக்குள்ளே போனாலே மல்லிகை வாசனை அடிச்சிருக்கு. அந்த மாதிரி வந்து இங்கே வந்து திருப்தி, திருப்தி அளவுக்கு குறுகுது. அதுக்கப்புறம் என்னது, திருப்தி அளவுக்கு குறுகி இன்னும் சங்கல்பம்னு ஒன்றும் உருவாகலை. ஆனால் சங்கல்பத்துக்கு தேவையான இந்த குறுகுதல் நடந்தது போதே அதுக்கேற்ற காலமும் அதுக்குள்ளே பேக் ஆகிடுது, புரியுதுங்களா? செய்பவனோட காலம் அடங்கியிருக்கா இல்லையா? செய்யும் தன்மையில் முக்கியமான ஒரு கூட்டுப்பொருள் வந்து காலம் இல்லை. ஸோ அதுக்கேற்ற காலம் வந்து அங்கே வந்து உட்கார்ந்துக்குது. திருப்பி வந்து காலம் இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு பரிமாணம் இருக்கும், ஒரு காரணம் இருக்கும், கிளியரா புரியுங்களா? காரணம் பரிமாணம் அப்புறம் அதாவது அளவு, புரியுதுங்களா? ஸ்பேஸு, அந்த அளவுக்கு இடம், அந்த அளவுக்கு பரிமாணம், ஃபார்ம், இது மூணும் கூட அந்த இடத்துல வந்து குறுகுது. இது எல்லாமுமே வந்து அப்படி குறுகின இது இது அது அது இது அதுவல்ல அது இதுவல்லன்னு தனித்தனியாக மாயையாக குறுகிய, புரியுதுங்களா, இருக்கிற விஷயங்கள். அதனால தான் இந்த குழந்தைக்கு வந்து அவன் குறை தானே பெருசாக இருக்கு. என் குறையே தீர்ப்பார் இல்லையா அப்படின்னு தான் அழறான். எனக்கு பேட்டை வாங்கி தருவார் இல்லையா, அவங்க குறை தானே அவனுக்கு பெருசாக இருக்கு. அவங்க அப்பாவுக்கு ஒரு 500 கோடி லோனை ரீஃபண்ட் பண்ணுறதை பற்றி அவர் மடையை உடச்சிக்கிட்டு இருப்பார், மீட்டிங்காக பேசிகிட்டு இருப்பார். அதுக்கு நடுவில் இவனுடைய குறை பெரும் குறையாக இருக்குது, புரியுதுங்களா? ஸோ அவங்க அவங்களுக்கு அது அது இல்லை. இந்த மாதிரி அந்த அந்த தத்துவம் தான் வந்து அங்கங்கே வந்து அந்த வாசனை ஃபோல்டருக்கு உண்டான சூழல் மயமாக உள்ளுக்குள்ளேயே இன்னும் வந்து இது ஆகலை, வெளியில் வரல. ஆனால் அதுக்குள்ளேயே இவ்வளோ சயின்ஸ் நடக்குது, புரியுதுங்களா? 6 விதமான தத்துவங்களாக அசுத்த வித்யா தத்துவங்கள்னு பேர். இங்கெல்லாமே கலங்க வந்தாச்சு, புரியுதுங்களா? எப்போ இது இது இதுவல்ல அது இதுவல்லன்னு புரிஞ்சுதோ அப்போ அது அதுக்குள்ள அந்த அளவுக்கு செய்பவர்கள், அந்தந்த அளவுக்கு ஞானம், அந்தந்த அளவுக்கு திருப்தி, அந்தந்த அளவுக்கு காலம், அந்தந்த அளவுக்கு ஸ்பேஸு, பரிமாணம், காரணம், புரியுதுங்களா? இந்த இருப்புக்கு காரணம். ஒரு சங்கல்பம் வரத்து முன்னாலே எப்படிங்க அங்கெல்லாம் குறுகுது? ஒரு சங்கல்பம் ஒரு ஒரு விஷயத்தை பற்றி நினைக்கிறது முன்னாலே அங்கே எப்படிங்க அது தனித்தனியாக குறுகுது அந்த இடத்துல? அதாவது வந்து அதான் இதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து, அதாவது இதுக்கு வந்து காரணம் என்னன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் வந்து
அந்த அளவுக்கு வாசனை வந்து அங்க வந்து தேக்கமுற்று அன்மயமா இருந்திருக்கிறீர்கள், அவ்வளவுதான். ஒரு குழந்தை ஏன் வந்து காத்தால எழுந்தும் போதே புலம்பிக்கிட்டே எழுந்துக்கிறான், இன்னொரு குழந்தை அதே அவனுக்கே ஒரு தங்க இருக்கா வச்சுங்க, பேட்டு கீட்டு இதை பத்தியே அவளுக்கு பிரஜை இல்லை. இவனுக்கு 8 வயசுனா அவளுக்கு 6 வயசு, அவன் மாட்டுக்கு எழுந்து அம்மான்னு போய் ஒரு மாட்டுக்கு நிற்கிறது வச்சுக்க காலகத்தால எழுந்து என்னது இது, இதுக்கு என்ன காரணம்? ஸோ தோன்றியவைகளுக்குள்ள காரணம் வந்து அனந்த கோடி காரணங்கள் வந்து மாயைக்கு காரணம் என்னன்னு சொல்ல முடியாது, விசாரிச்சா இல்லை, அது அப்படி ஒரு பொருளே இல்லை. உலகமே இல்லை, இல்லை விசாரிச்சா ஒரு ஒரு புலம்பல் உற்ற ஒரு குறையுற்ற ஒரு மனதை விசாரிச்சா யாருக்கு இந்த குறை அப்படின்னு பார்த்தா அந்த குறையே இருக்காது, குறையோட குறையுற்றவனும் இருக்க மாட்டான், கரெக்டா? அதனால விசாரிக்காதது தான் அது காரணமே தவிர வேற காரணங்களே இல்லை. ஆனால் நீங்கள் விசாரிக்காம இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும், புரியுதா? விசாரிக்காத வரையும் அத்தனை தத்துவங்களும் இருந்துட்டு இருக்கு, அந்த மாயத்தத்துலேருந்து அந்த பரிமாணங்கள் குறுகுதல்கள்லாம் இருந்துகிட்டே இருக்கு, கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் என்ன இதுவே விசாரம், ஐயோ என்னுடைய உண்மை சுரூபத்தை தேடி எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்காங்க, எல்லாரும் வந்து கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு மெமரி கார்டை செல்லுபடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிறது தேங்கி உள்ளவைகள் தான், கரெக்டா? தோற்றம் எதுங்க வரும், ஏன் ஃபஸ்ட்டு தோற்றம் வரணும்? மறைஞ்சதுனால தோன்றுகிறது, கரெக்டா? எங்கேயோ மறைந்திருந்ததுங்க, வெளிப்படுதா இல்லையா? 4 மணிக்கு இங்கேருந்து ஒரு குயில் கத்துது, மாம்பழத்துலேருந்து ஒரு குயில் பதில் கொடுக்குது, 4 மணிக்கு முன்னாடி பெரிய மௌனத்தில் தானே கிடந்தது எல்லாம், எல்லா உயிர்களும் இருந்திருக்கா இல்லையா, இருந்திருக்கா இல்லையா, ஜடப்பொருட்களும் இருந்திருக்கா இல்லையா, எதுக்கு எது சாட்சி, என்ன நடக்குது இங்கே, எல்லாம் மாயா காரியம், எல்லாத்தையும் உண்மைன்னு நம்புகிறோம் இல்லை நம்ப. இதுலேருந்து காரணம் கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் இதை விசாரித்தா ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. விசாரிப்புக்கு விசாரிப்பு உங்ககிட்ட தோன்றாதது வந்து உங்களுக்கு அனுகிரகம் இன்மை, மறைப்புக்கு ஆட்பட்ட தன்மை, இவைகளாகவே கலைந்து இருக்கும் தன்மை ஓயாமல், புரியுதா? அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை இதை அடையணும், இதை முடிக்கணும், இது நல்லபடியாகணும், கெட்டு போயிடக்கூடாது, துக்கமாயிடக்கூடாது, துன்பமாயிடக்கூடாது, இதை அவாய்ட் பண்ணணும், அதை இப்படின்னு கலைஞ்சு 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 உள்ள உணர்ச்சிகள் வந்து எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து லைனாக க்யூவில் வந்துக்கிட்டே இருக்கா இல்லையா உணர்ச்சி? ஆமாம். உங்களுடைய 24 மணி நேர வாழ்க்கை என்ன? எப்படி வந்து அந்த பெயராகவே நீங்கள் மாறினீர்கள்? எப்படி அந்த குடும்பத்தில் சகஜமாக அந்த வீட்டில் அந்த 2வது பையனாகவோ முதல் பையனாகவோ 4வது பையனாகவோ பெண்ணாகவோ அந்த மாதிரியான உணர்ச்சிகளில் சாந்தமாகவோ கோபமாகவோ விஷமமாகவோ எப்படியோ ஏதோ படிப்பவனாகவோ படிப்பற்றவனாகவோ அப்படின்னா எல்லாத்துக்கும் மூலம் இருக்கா இல்லையா? அறிவு நிலைகளில் கண்டிப்பாக தோன்றியவைகளில் வித்தியாசம் இருக்கா இல்லையா? தேனும் விஷமும் ஒரே கலரில் தான் இருக்கும், 2 பாட்டிலையும் ஒன்றா வச்சா நீ பொழைக்கிறதும் சுவைக்கிறதும் தேனை சுவைக்கிறதும் உன்னுடைய பிராரப்தத்தில் தான் இருக்கிறது, கரெக்டா? ஒரு பொட்டு நினைக்கினா கூட நாக்கில் பட்ட உண்டே நீ செத்து போய்ட்றே வச்சுக்கோ, 2 ஒரே கலரில் தான் இருக்குன்னு வச்சுங்க, விசாரம் தானே இங்கே தேவைப்படுது, கரெக்டா? ஃபஸ்ட்டு அந்நியமாக விசாரிக்கிறதா, இந்த மாதிரி தேனியும் விஷயத்தையுமா விசாரிச்சுட்டு இருக்கிறது, இதை விசாரிக்கிற நம்மளெல்லாம் விசாரிக்கணும், அது பெரிய அனுகிரகமாக தானே இருக்கணும். இந்த ஞானத்துக்கு வந்து நிற்கிற ஒரு ஒரு தருணம், ஒரு 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 வாய்ப்பு எப்படி நடக்குதோ
துன்பத்தினால் நடக்குதோ, துயரத்தினால் நடக்குதோ, வேறு ஏதாவது கஷ்டங்கள்னால் நடக்குதோ, எல்லாமே இல்லாமல் தானாகவே எனக்கு என்னென்ன என்ன தான்ப்பா தெரிஞ்சுட்டாகணும். காரணக்காரி எல்லாரும் ஒரு சாதாரணமாக இருந்த ஒரு பையனுக்கு தானே ஒரு மரண பயம் வந்தது. அந்த மரண பயத்துக்கு போய் வெங்கடரமணன்ற அந்த ரமண மகரிஷிக்கு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணணும், நண்பர்களை போய் கன்சல்ட் பண்ணணும், அம்மா கிட்ட போய் சொல்லணும், அப்பா கிட்ட போய் சொல்லணும், அண்ணங்கிட்ட போய் சொல்லணும், வேறு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போய் பேசி என்ன என்னதுரா இது ஒரே பயமாக இருக்கடா எனக்கு செத்து போயிடுற மாதிரி அப்படின்லாம் கேட்கலையே. இதை நானே நேர்கொண்டு எதிர்க்க பார்க்கணும்னு திடப்படுத்தி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து அதில் வேற முடிவு வந்து ஏற்கனவே வந்து பெரிய பொருளாக இருந்தால் தானே அந்த முடிவு மேட்ச் ஆகும். கரெக்டாக ஏற்கனவே உங்களுக்கு வந்து சூட்சமாக படிக்கும் திறன் வந்து கூடியிருக்கணும். இப்போ நிறைய ஜென்மங்கள் இப்போ இந்த ஜென்மத்தில் எடுத்த உடனே டக்கு டக்கு டக்குன்னு எப்போ பாரு ஈஸியாக ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு போயிட்டே இருப்பீங்க இல்லையா? அப்படின்னா இங்கே ஏன் அறிவு நிலைகளில் இவ்வளோ வித்தியாசம்? பார்க்கறதுக்கு தான் எல்லாரும் மனிதர்கள், ஆண்கள் பெண்கள் எல்லாம், ஆனால் அறிவில் வித்தியாசம் இருக்குல்ல, உள்ளுக்குள்ள சூக்ஷமத்தில் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அப்படின்னா இது என்ன, இதுவே ஒரு பெரிய பள்ளிக்கூடம் மாதிரி ஒரு செட்டு மாதிரி என்னமோ போயிட்டு இருக்கு. கரெக்டா? ஆமாங்க. இதுக்குள்ள உஷார் ஜாக்கிரத யாரு ஃபஸ்ட்டு மூலம் என்ன? மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம்ன்ற மாதிரி மூலத்தை பற்றிய கேள்வியில் இருக்கிறவன் பாக்கியம் செய்தவன். அவனுக்கு இந்த மாயை வந்து இவன்கிட்ட என்ன ஒன்றுமே செல்லுபடி ஆகுது சொல்லிருக்க, கதை நடக்காது போல்ருக்க, குறுகவே மாட்டேன்றானே, அம்மிக்குனா கூட குறுக்க மாட்டேன்றானே, எதிர்க்கு அதே இதை அலைய விட்டு ஆசைப்படுறான்னா கூட ஒன்றுத்துக்கும் ஆசைப்பட மாட்டேன்ற, புரியுதா? அப்படின்னா வேறு ஏதோ இருக்குது. அறிவை வந்து அறிவு தானே ஆட்கொள்ளணும். சரி, அறிவாக இருக்கிறவங்கலாம் ஒன்றா சேருவான். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட படிக்கிற பசங்கள்லாம் ஒரு குரூப்பாக இருப்பாங்க, சேட்டை பண்ணுறவங்களெல்லாம் ஒரு குரூப் சேரும், சீட்டாடுறதெல்லாம் ஒரு குரூப் சேரும். கல்யாணத்துக்கெல்லாம் போனீங்கன்னா தெரியும், சீட்டாடுறது ஒரு கும்பல் தனியாக சேரும், குடிக்கிற கும்பல் ஒரு சேரும், சினிமா போகிற கும்பல் ஒரு தனியாக சேரும். புரியுது? இன்னும் இன்னத்தோடு சேர்ற மாதிரி எப்படியோ தெரியும், ரொம்ப சகஜமாக ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகி பார்க்க. ரெண்டு பேரும் மயங்கி குப்பரை விழுந்து கிடப்பாங்க குடிச்சிட்டு இல்லையா? அந்த மாதிரி அந்த அதுவும் வந்து பூர்வ அனுகிரகம்ன்ற அந்த மெய்ப்பொருள் சுபவாசனை முழிச்சிக்கிறதுன்னு புரியுதுங்களா? அந்த சுபவாசனை முழிச்சிக்கும் போது வந்து உபதேசத்துக்கு அலையும் மனம். எனக்கு வந்து என்னை காமிக்கிறவங்க இல்லையா, என்ன என்ன எனக்கு தெரிய வைக்கிறவங்க இல்லையா அப்படின்னு அதுக்கு பரிதவிக்கும். அது ஒன்றே குறின்னு இருக்கும். அருணாச்சலம் பெரிது 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 பெரிதுன்னு அவர்கிட்ட ரீங்காரம் விட்டுக்கிட்டு இருந்ததா இல்லையா? அதனால தானே அந்த வார்த்தையை சொன்னார், அறிவினை மருளுரு தருகினில் ஈர்க்க அருகுறும் சமயம் அச்சலமாக கண்டேன். அப்படியே ஏக்கமின்மையாக பார்க்குறேன். ஒவ்வொரு தன்மையும் வர்ணிச்சிக்கிட்டு போகிறார் அவர். க்ளூ கிடச்சிதானா போகிறோம் உங்களுக்கு லட்டு மாதிரி. இப்போ கூட வந்து உத்தமமாக இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து கண்டினியூட்டி கொடுத்து இதுவே எனக்கு வேணும்னு அலைஞ்சிட்டு இருக்கிறவங்களும் கப்பு கப்புன்னு போவோம். இப்போ நம்ம சொல்கிறோம், அடுத்தது வந்து நிற்பாங்க கரெக்டுங்களா? ஐயோ ஐயோ கிடச்சிதுப்பா அப்படின்ட்டு வருவான் அவன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துட்டு வந்தோம், அது வந்து அந்த பெரிய சிவமானது இது இது அது அதுன்ற மாதிரி மாயைகளாக இந்த பிரபஞ்சத்தில் டைவர்சிட்டின்னு வாங்க, புரியுதா? பல பன்மையாக பலவாக ஜீவர்களாக, இம்பூதங்களாக, தோற்றங்களாக, நிற்பவைகளாக, பரப்பவைகளாக, நடப்பவைகளாக, ஊர்பவைகளாக, உடன் வசிப்பவர்களிலேயே அறிவு நிலைகளில் வெவ்வேறு நிலைகளில் இருப்பவைகளாக அப்படின்னு எல்லா அனந்த கோடி வித்தியாசங்களை புரட்டி புரட்டி போடும். இப்படி பண்ணுறது தான் வந்து பேதமுற்ற மனமாக செதறியே கிடக்கும். இதுதான் அவித்தை, இதுவே மறைப்பு. உங்களுக்கு வந்து
நிதானிக்க விடாமல் ஒரு உணர்ச்சி வந்து அது மறைச்சிட்ருக்கோம், மறைச்சி அதுலேயே என்னுடைய ஃபோக்கஸில் ஃபுல்லாக போயிட்டுருப்பீங்க. அப்புறம் என்னுடைய முடிஞ்சு வந்து எனக்குன்றதுல ஒன்றுல வந்து ஒன்று ஓப்பன் ஆகும் உடனே, அடுத்த உணர்ச்சி, புரியுதுங்களா? ஸோ தொடர்ந்து மறைப்பா இல்லையா, இரட்டைகளில், புரியுதுங்களா? எனக்கு கொஞ்சம் உடம்பும் சரியில்லை, டாக்டரையும் போய் பார்த்துடணும் அப்படின்ட்டு அந்த எனக்கு அடுத்தது வெயிட் பண்ணோம், புரியுதுங்களா? சரி ஆக்கிக்கணும், சரி இல்லை இப்போ அந்த இரட்டைகள், புரியுதுங்களா? ஸோ அதில் டைட்டாக உங்களை முழுக வைக்கும். இது வந்து என்னது, இது உங்களுக்கு மூலத்தை சைடை திரும்ப உள்ள, அதனால்தான் ஒன்று அனுகிரகத்தினால அருள்னால குருவை தேடி, இதுக்கு நடுவில் வந்து போலிகள்கிட்டையும் போய் மாட்டிப்பாங்க, போலிகளும் இருக்குது, புரியுதுங்களா? அங்கே போட்டு அதுவும் செம்ம அடிபட்டு இனிமேல் எதுவுமே வேணாண்டா, ஆன்மீகமே வேணாண்டான்ற அளவுக்கு வருது போகிற அளவுக்கு. அதுவும் பூர்வத்தில் எழுதியிருக்கு, அந்த போலி குருவுக்கும் எழுதியிருக்கு, இவனுக்கும் எழுதியிருக்கு. குருடும் குருடும் குருட்டாட்டம் அடி குழியில் விழணும்ட்டு, உன்னால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டேன்னு. இன்னும் தத்துவம்ன்றது வந்து அதிர அதிர அது வரும் பொழுது இங்கே எல்லாமே கிளியர் ஆகிடும். இந்த சுப வாசனை வரும் பொழுது உண்மையான குரு உன்முன்னே தோன்றுவார், நேர 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 உன்னை விலக்கி அப்படியே தூக்கி இது என்னது யானை வந்து உன் மாலையை போட்டு உன்னை ராஜா வைக்கிற மாதிரி, ஒரு மா உன் சொரூபத்தை காமிக்கிற மாதிரி அந்த மாதிரி நடக்கும். இது வந்து அடுத்த இது, இப்படி வந்து கால தேச இதுவாக குறிக்கிறது. இப்படி இப்படி வந்து ஹார்ட் டிஸ்கா அறிவு நிலைகள்லையும் மறைப்புலையும் இது எல்லாமே மறைப்பு பிரதேசம். ஹார்ட் டிஸ்க்கு, மெமரி கார்டு, பென்ட்ரைவ், எதை சொன்னாலும் மாயை அவித்தை அப்படின்னு சொன்னாலே எல்லாமுமே அப்படி அப்படியே திட்டு திட்டாக மறைக்கிறது. என்னுடைய உடம்பாகவே நான் மறைஞ்சிட்ருப்பேன், புரியுதுங்களா? என்னுடைய உடம்பை கண்ணாடியில் பார்த்துக்கிறது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்கிறது, இதை வச்சு நான் வந்து உலகத்தில் விவகரிக்கிறது, புரியுதா? விஷயங்களில் இறங்கிறது, புரியுதா? அவங்களதெல்லாம் காதில் ஏறுறது அப்படின்னு உடம்பு மூலமாக, மனசு மூலமாக, புத்தி மூலமாக, திறமைகள் மூலமாக, உலகத்தினோட கரகோஷம், கிளாப்பு, பெருமை, புகழ், பணம், எல்லாம் பல விதமான ட்ராப் எல்லாமே உணர்ச்சிக்கணும். அதில் கூட குறைய கடன்படுறது, திவாலாகிறது, கஷ்டப்படுறது அப்படின்னு எல்லா ரகங்கள்லையும் இந்த மாயாவாதங்கள், மாயையும் அவித்தையும் உணர்ச்சி மயங்களாக பெருக்கெடுத்து ரிஜிஸ்டர் ஆகியிருக்கு. அதனால்தான் ஒரு பருக்க சாதம் இங்கே சாப்பிடணும், இந்த காற்றை சுவாசிக்கணும், இந்த சத்து காதில் விழணும், இல்லாட்டி இந்த சத்தே தெரியாமல் அப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்கணும், அடி உதையிலே போயிட்டுருக்கணும், குழப்பத்திலேயே, சஞ்சாரத்திலேயே, பயத்திலேயே அப்படின்னு எல்லாமே தீர்மானிக்கப்பட்டு மெமரி கார்டில் இருக்குது. இது வந்து மெமரி கார்டு உருவாக போகிற அந்த களம் அது, புரியுதுங்களா? ஹார்ட் டிஸ்க் உருவாக போ, பிரபஞ்சமே ஹார்ட் டிஸ்க், ஞாபகம் வச்சுக்கணும். அதில்தான் அந்த மாயின்றது ஆரம்பிக்கும் பொழுது அந்த தத்துவங்கள் உன்னதமான அந்த நிலைகள்லேருந்து நான், அதாவது இருப்பு, ஸ்புரிப்பு, உணர்வு, அதுலேருந்து மாறுபட்டு இது இது அது அது அப்படின்னு அந்த அதில் எல்லா விதத்துலேயும் ஞான லெவலில், கிரியா லெவலில், இச்சா லெவலில், எல்லா லெவல்லையும் பொருளில் பொருள் வித்தியாசப்பட்டு மாயை ஆரம்பிக்கும் பொழுதே ஃபுல்லாக மெமரி கார்டு ஹார்ட் டிஸ்கினுடைய பேஸ் பூரா உருவாகுது. ஹார்ட் டிஸ்கை தவிர இங்கே ஆன்மாவோ இன்பாவோ எதுவுமே இல்லை. குரு ஆட்கொண்டால் ஒழிய வேறு எதுவுமே நடக்காது இந்த பிரபஞ்சத்தில் யாருக்குமே. இந்த மாதிரி சசங்கங்களை கேட்டுன்னு இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் விடிவு ஆரம்பிக்கும், அது கூட அவங்களோட தீவிரத்தை பொறுத்து தான். இல்லாட்டி இது 10/11, அதில் காதில் சொருக்கிறதும் கொஞ்சம் நேரம் கேட்குறதும், அதுக்கப்புறம் 4 மணி நேரம் இதை கேட்க ஆரம்பித்து வேறு எதுலையோ போய் மாட்டிக்கிறது, இப்படி அப்படி எப்படி எப்படி அல்லாடி கில்லாடி ஒரு மாதிரி வந்து சேரத்துக்குள்ளே அது வந்து டங்குவார் கைண்டுடும். இல்லாட்டி இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து அந்த உருவார இது வந்து களத்தில் தானே மெட்டீரியலை, தானே தான் மெட்டீரியல், மெட்டீரியல்னா என்ன, துகளே அது தான், விசையும் அது தான், விசை இயக்குகிற பொருளாகவும் அது தான், பொறுமா. அதாவது
விந்துவில் இருக்கிற விந்து இருக்கிற மெசேஜ் களமும் அது தான், மனமும் அதுதான். புரியுதா? விந்துவுக்கு உள்ளேயும் வெளியிலையும் ஊடேயும் மனம் இருக்கு சொன்னேன்ல, எப்படி டம்ளருக்கு உள்ளேயும் வெளியேயும் ஊடேயும் அந்த பேர் பேர் இருப்பு இருக்கோ, அதே மாதிரி அதே டம்ளருக்கு உள்ளேயும் வெளியேயும் ஊடேயும் மனம் இருக்கு, மெசேஜஸ் இருக்கு. அதாவது இந்த மாயா காரியங்கள் அவித்தை மறைப்புகள்லாம் இருக்கு. அதாவது களிம்பேறின டம்ளர் மாதிரி உள்ளே வெளியிலையும் அழுக்கு ஏறி, புரியுதுங்களா? அது டம்ளர்ன்ற வடிவத்தையே இழக்கிற லெவலுக்கு மேலே என்னமோ மண்ணு கிண்ணெல்லாம் அடைச்சிட்டு இருந்ததுன்னு அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கு இப்போ தனித்த சித்தம் அகந்தையினால, புரியுதுங்களா? இதுதான் வந்து ஹார்ட் டிஸ்காக அப்படியே உருவார களம். இப்போ வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து எப்படி ஊடகங்களை உருவாக்கி ஹார்ட் டிஸ்காகவே இந்த பிரபஞ்சத்தை வச்சு எல்லாரையும் மெமரி கார்டாகும், உயிர் உள்ளவர்களெல்லாம் மெமரி கார்டாகும், மற்றவைகளெல்லாம் இயக்கங்களாகும், ஜடப்பொருட்களை, புரியுதுங்களா? பூமியே சுற்றிக்கிட்டு இருக்குல்ல, கோள்களே சுற்றிக்கிட்டு இருக்குல்ல, சூரிய குடும்பமே ஒரு பெரிய சர்க்கிளில் வந்துட்டு இருக்குல்ல, கேலக்சிஸே அப்படி வருது இல்லை, கண்டங்களும் பேரண்டங்களும் புவனங்களும் எல்லாம் பிரம்மாண்டங்களும் சுற்றிக்கிட்டு இருக்குல்ல, அப்படி இயக்கங்களாக மாறுற ஹார்ட் டிஸ்கும் எப்படி உருவாகுதுன்றது தொடர்ந்து அடுத்த இதில் பார்ப்போமா? சரி, பிடிச்சிப்போமா? சரி.